श्रीमान् वेंकटनाथार्य सवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकम धीमहे श्रीमहे च तत्राद्यो दंपति जगतांपति प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसाधयति यत्सूक्ति स्वाधीनपतिकां श्रुतिं पितामहस्यापि पितामहाय प्राचेत सादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः श्रीरामावतारत्திலே பெருமாள் மனுஷ்ய பாவனையை பிரகாசம் பண்றார் ஈஸ்வர பாவனா அப்படிங்கிற பாவனையை மறைத்து வைத்துக் கொள்கிறார் ஏன்னா மனுஷ்ய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கணும் என்கிற ஒரு லட்சியத்துல இந்த அவதாரம் இருக்கு நான் ஈஸ்வரன் என்பதை காமிக்கணும் லட்சியம் இல்லை பிரதான லட்சியம் என்ன கேட்டா மனுஷ்யர்கள் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அவருடைய தர்மங்கள் என்ன அப்படிங்கிறத காண்பிக்கணும் அப்போ அந்த சமயத்துல மனுஷ்யர்களுக்கான தர்மங்களை காண்பிக்கும் போது மனுஷர்களுக்கான வேற சில பாவங்களையும் தான் ஏறிட்டு கொள்ளும் போது மனுஷர்களுக்கான துக்கங்கள் மனுஷர்களுக்கான மானங்கள் அவமானங்கள் இது எல்லாத்தையுமே சில தோஷங்கள் எல்லாத்தையுமே தான் அபிநயம் பண்றார் பெருமாள் அதனால ஸ்ரீமத் ராமாயணத்திலே அதுவும் குறிப்பாக வால்மீகி ராமாயணத்திலே பார்த்தோமானால் பெருமாளுடைய சரித்திரத்திலே ஒரு ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறது தெரியாது நம்மோட கூட இருக்கக்கூடிய நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அவதார புருஷர் ஒருத்தர் அவர் நம்ம மாதிரி எத்தனையெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது மாத்திரம்தான் நமக்கு தெரியும் இத்தனை கஷ்டத்தை நடுவுலையும் அவர் தர்மத்தை பரிபாலனம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் தெரியும் நமக்கு மற்றது கதையோடு அப்படி வேகமாக நம்ம பார்த்துட்டே வரும்போது ஒரு ஈஸ்வரன் அப்படிங்கிறது தெரியாது என்னதான் வியாக்கியானங்கள்ல பெரியவாச்சாம் பிள்ளையும் சுவாமி தேசிகனும் பெருமாள் அப்படின்னு தான் சொல்றார் ராமன் சொல்ல மாட்டா அவள்லாம் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்வா அப்படி இல்லட்டா பெருமாள் பெருமாள் தான் அடிக்கடி சொல்லுவா சொன்னாலுமே கூட பெருமாள் நம்மோட கூட பழகின் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் இத்தனைக்கும் நடுவில் சில இடங்கள்ல ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல பெருமாளுடைய ஈஸ்வரத்துவம் தெரியும்படி இருக்கு அதெல்லாம் ரொம்ப ரசமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம்தான் ஹனுமான் வந்து ராவணன் கிட்ட பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக சொல்றார் இவர் சாட்சாத் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன்னா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறதை சொல்லாம சொல்றார் அதை திருவடியான ஆஞ்சநேயர் அதை கண்டுபிடிச்சிருக்கார் யாருமே கூட இருக்கோம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஏதோ மகர்ஷிகள் சில பேருக்கு மாத்திரம்தான் இந்த ரகசியம் தெரியும் மகர்ஷிகளுக்கு எப்படி தெரியும்னா அவர்கள் தபஸ்விகளானபடினாலே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா கூடவே இருக்கிற தசரதற்கு தெரியல கூடவே இருக்கிற கௌசல்யாவுக்கு தெரியல இன்னும் பக்கத்துல யாருக்காலோ அவர்களுக்கெல்லாம் தெரியாத ரகசியமானது இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு விதத்துல தெரிஞ்சிருக்கு அவர் புத்திமதாம் வரிஷ்டம் அப்படின்னு அவருக்கு விருதம் இருக்கு புத்திமான்களுக்குள்ளே இவருக்கு சமமானவர் யாரும் கிடையாதாம் அப்படிப்பட்ட மகா புத்திமான் அதனால அவர் புரிஞ்சுட்டார் எப்படி புரிஞ்சுட்டார் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் புரிஞ்சுக்கிறார் செற்ற மொத்தமா தெரிஞ்சுவிடல அவரும் அந்த மனுஷ பவனில் தானே இருக்கார் அவரு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுக்கிறார் கிஷ்கிந்தா கண்டத்துல முதல் முதல்ல பெருமாளையும் இளைய பெருமாளையும் அவர் பார்க்கும் போதே அவர் புத்தியில ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் பட்டு உரைக்கிறது இவளை பார்த்தா சாதாரணமா இல்லையே ஏதோ விசேஷ புருஷர்கள் போல இருக்காளே அவதார புருஷர்கள் போல இருக்காளே அப்படின்னு சொல்றோம் ஸ்ரீராம லக்ஷ்மணால் வந்து நடந்து வந்துட்டு இருக்காள்
ரிஷ்யமுக பர்வதத்திலிருந்து சுக்ரீவன் பார்க்கிறான். சுக்ரீவனோட கூட நாலு குரங்குகள் இருக்கு, அதுல ஒருத்தர் நம்ம ஆஞ்சநேயர். சுக்ரீவன் பார்த்து பயப்படுறான், வேற ரெண்டு பேரை பார்த்து, ஐயோ இவளை பார்த்தா பயமா இருக்கே அப்படிங்கிறான். ஆஞ்சநேயர் சொல்ற, அப்படி பயப்பட முடியலையே, இவளை பார்த்தா சௌமியமா இருக்காளே, ரொம்ப மதுரமா தானே இருக்கு, நீ பார்த்தா பயப்படும்படி சொல்ற, ஆனா மதுரமா தானே இருக்கு, ஐயோ இவா கையில வில் வச்சுட்டு இருக்காளே, வில்ல பார்த்தா பயமா இருக்கே அப்படிங்கிறான் சுக்ரீவன். ஆனா திருவடி ஆஞ்சநேயர் சொல்ற, வில்ல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வில்லு ஒரு ஆயுதம் மாதிரி கூட இல்ல, ஒரு ஆபரணம் மாதிரி, ஆயுதத்தையே ஆபரணமா வச்சுட்டு இருக்கிறவர் யார் இருக்க முடியும் லோகத்துல? ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கா, பார்த்தா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லும்படியாக வச்சுட்டு இருக்காரு இவர், ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிற. இவா தேஜஸ பார்த்தா பொசுக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறா. ஆனா ஆஞ்சநேயர் சரி, இவா தேஜஸ பார்த்தா லோகத்தை எல்லாம் ரட்சிக்க வந்தவர்கள் போல இருக்கே தவிர பொசுக்கு வந்தவர்கள் போல தெரியலையே அப்படிங்கிறார். சுக்ரீவனுக்கு பயம், வாலி கிட்டேந்து இருக்கிற பயத்தினாலே, இவளை பார்த்தா வாலி அன்பிச்சவாளோ அப்படின்னு பயத்தினாலே பெதிட்டு இருக்கிறான். ஆனால் இவளை பார்த்த உடனேயே ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டார் அவர், இவர்கள் சாதாரணமான மனுஷர்கள் கிடையாது. அதனால அவர்கள் கிட்ட போய் மெதுவா கேட்கிறார், நீங்கெல்லாம் சாதாரண மனுஷர்கள் இல்ல, நீங்க பூமியெல்லாம் ரட்சிக்க வேண்டியவர்கள், சகல பூஷணங்கள் உங்க திருமேனியில இருக்கணும், அவங்களுக்கு தானே அந்த பூஷணங்கள் அழகா இருக்கும், ஏன் அந்த பூஷணங்கள்லாம் எங்க போச்சு அப்படின்லாம் அழகா கேட்கிற. அதனால ஆரம்பத்திலேயே இவர்கள் திவ்ய புருஷர்கள், அசாதாரணமானவர்கள், அதாவது சாதாரணமான மனுஷர்கள் போல அல்ல அப்படிங்கறத ஆஞ்சநேயர் புரிஞ்சின்றார். அதுக்கப்புறம் கிஷ்கின், அதுக்கப்புறம் இந்த ரிஷ்யமுகத்துல இந்த சுக்ரீவனோட கூட இவர்கள்லாம் இருக்கிறத பார்த்தபோது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி ஏழு ஆச்சா மரத்தையும் பூமியையும் பர்வதத்தையும் பிளந்து அந்த அஸ்திரம் வருதுன்னும் போது அந்த வீரம் புரியுது, ஓ இப்படிப்பட்ட ஒரு மகாவீரரா, இதென்ன சாதாரணமான வீரம் இல்லையே அப்படின்னு புரியுது. இவருடைய வீரத்துவம், இவருடைய தீரத்துவம் அப்படி என்னன்னா, பிராட்டியையும் இவர் பிரிந்து, அதுக்கப்புறம் வந்து ராஜ்யத்தையும் துறந்து, இப்படிலாம் காட்டுல இருக்கும்போது கம்பீரமா இருக்காரு. ஆனா நம்ம ராஜா ஐயோ ஐயோ கத்தின்னு இருக்காரு, ஈதிஷா புத்தி சம்பன்னாஹா அப்படிங்கிறார். எங்க ராஜா முதல்ல உங்களை தான் பார்க்கணும், ஏன்னா துக்கத்தை ரெண்டு பேருக்கும் ஒரே துக்கம், சுக்ரீவனுக்கு இருக்கிற அதே துக்கம் பெருமாளுக்கும் இருக்கு. சுக்ரீவனுக்கும் மனைவியை யாரோ அபகரிச்சுட்டான், பெருமாளுக்கும் மனைவி யாரோ அபகரிச்சுட்டான், சுக்ரீவனுக்கும் ராஜ்யம் போச்சு, பெருமாளுக்கும் ராஜ்யம் போச்சு. ஆனா அது சுக்ரீவன் நடந்துக்கிற விதம் என்ன, பெருமாள் நடந்துக்கிற விதம் என்ன, அதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. இவருக்கு இருக்கக்கூடிய காம்பீரியம் தீரத்துவம் அதெல்லாம் எதுவுமே குறையல, ஆனா துக்கம் இருக்கு. சுக்ரீவனுக்கு காம்பீரியம் போச்சு, தீரத்துவம் போச்சு, துக்கங்கிறது பின்னாடி போயிருக்கு. நமக்கு துக்கங்கிறது என்ன கேட்டா, ஐயோ ராஜ்யம் போச்சே அப்படின்னு துக்கம், ஐயோ மனைவி போச்சேன்னு துக்கம், அப்படிதான் இருக்கே தவிர என்னுடைய ராஜ்யம் போயிடுது, என்னுடைய மனைவி போய் அபகரிச்சுட்டு இருக்கான். பெருமாளுக்கு அப்படி இல்லை, என்னுடையங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, பின்ன அத்தியந்த பிரியமா இருக்கக்கூடியவர் அவர் இல்லையே பக்கத்துல, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்கு. அதனால அதையெல்லாம் பார்த்து திருவடியானவர் எப்படிப்பட்ட வீரம், எப்படிப்பட்ட தைரியம், எப்படிப்பட்ட காம்பீரியம், இதெல்லாம் பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டே இருக்காராம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாள் கிட்ட ஈடுபாடு வருது. அதுக்கப்புறம் சுந்தரகாண்டத்துல சீதா பிராட்டியை பார்க்கிறார், பார்த்தப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றம் வருது, இவர் மனுஷரே இல்லைன்னு முடிவு பண்ணார். சீதா பிராட்டியை பார்த்தப்புறம் தான் பெருமாளுடைய தத்துவமே புரியுது அவருக்கு. ஏன்னு கேட்டா வால்மீகி அழகா சொல்றார், சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் பார்த்து இவர் சீதா பிராட்டி தெரிஞ்ச உடனே அடுத்த அவருடைய சிந்தை என்ன கேட்டா, நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, சுந்தரகாண்டம் முழுக்க திருவடியுடைய சிந்தை தான், அவர் என்ன நினைச்சார் அப்படிங்கறத சுந்தரகாண்டத்துல கதையே, அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிற கதை தான் எல்லாரும் சொல்லுவார். ஆனா வால்மீகி ராமாயணத்துல பார்த்தா அவர் என்ன சிந்திச்சாருங்கிறது நிறைய கதை, என்ன செய்தாருங்கிறது ரெண்டாவது தான். அப்ப சீதா பிராட்டியை பார்த்த உடனேயே இவர் சீதா பிராட்டின்னு தெரிஞ்சுடுத்தவருக்கு உடனேயே அவர் என்ன சிந்திச்சார் அப்படின்னா, ராமனை சிந்திச்சார் பட்டுன்னு மனசு அங்க போயிடுச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் மனைவியா இருக்காருன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். இப்பதான் பெருமாளுடைய ஒரு தத்துவமே அவருக்கு புரியுது. எப்படி ஆனால் உபனிஷத்துலாம் என்ன சொல்றதுனா, ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யோ அப்படின்னு, லக்ஷ்மி பதி ஸ்ரீபதி அப்படின்னு தானே பெருமாள் சொல்றது. அந்த மாதிரியாக சீதா பிராட்டியை பார்த்தப்புறம்தான் ராமனுடைய பெருமையே நன்னா புரிய ஆரம்பிச்சு. அது வரைக்கும் ஓரளவு தான் புரிஞ்சுது, இவர்கள் தானே தம்பதிகள், இவர் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பாக்குறார்.
ராகவோர்ஹதி வைதேகிம் தம்சேயமசிதேக்ஷணா. இந்த லோகத்திலேயே ராகவன் வைதேகி இவர்களுக்கு சமமானவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த லோகத்திலே இல்ல, மூணு லோகத்திலையுமே எந்த தேவர்களை எடுத்தாலும் எல்லாரும் தம்பதிகளாக தான் இருப்பார். ஆனா இந்த மாதிரி தம்பதிகள் யாருமே இருக்க முடியாது. இப்படி ஒரு பொருத்தம் ரெண்டு பேருக்கும் இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாக்குற. அப்போ அவருடைய பெருமை, பெருமாளுடைய பெருமையே சீதா பிராட்டியை பார்த்தப்புறம் தான் புரியுது. ஏன்னு கேட்டா அப்படி ஒரு பெருமாளை நினைச்சு 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 தபஸ் பண்ணிட்டு இருக்கா ஒருத்தினா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும். இப்படி நினைச்சு நினைச்சு தபஸ் பண்ணும்படியான ஒருத்தியனுடைய கணவர்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் எல்லாம் தெரியுது. அதனால நன்னா ஓரளவு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் சீதா பிராட்டியை பார்த்து பேசும்போது இருக்கிற குறை சந்தேகமும் தீந்து போச்சு. பெருமாளுடைய மொத்த பிரபாவம் புரிஞ்சு போச்சு. அந்த சீதா பிராட்டி காக்காசுர விருத்தாந்தத்தை சொன்னார். ஒரு சின்ன தர்ப புல்லு ஒண்ணு, அந்த தர்ப புல்லு கிள்ளி இந்த பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பிரயோகம் பண்ணவர் பெருமாள். இது லோகத்துல யாரால பண்ண முடியும்? ஒரு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா என்ன படாது பாடு படுறா அவள்னா? அது முதல்ல முறைப்படி இந்த பிரம்மாஸ்திரத்தை கத்துக்கணும், அதுக்கப்புறம் அதை பிரயோகம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அதுக்கான சம்ஸ்காரங்கள் எல்லாம் வேணும். இவ்வளவு சட்டுன்னு பிரயோகம் பண்ண முடியாது. மகாபாரதத்தில் ஒருத்தர் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டார், ஆனா எனக்கு திருப்பி வாங்க தெரியாதுன்னு அவர். பிரயோகம் பண்ணப்புறம் அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்பி வாங்கிக்கணும் இல்லையோ, பிரத்யாகரன் அது பண்ண தெரியாது அப்படின்ற அந்த மாதிரிலாம் எத்தனையோ பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனால் ஒண்ணும் இல்லாத தர்ப்பப்புள்ள கிள்ளி போட்டு இது பிரம்மாஸ்திரம் அப்படின்னா அது பிரம்மாஸ்திரமா இருக்கு. திரண செய்வ அஸ்திரத்வம் புல்லே அஸ்திரமாருது, அதுவும் பிரம்மாஸ்திரமாக ஆறுது அப்படின்னா அது போட்டு ஆணு வாயை பிளந்தார் திருவடி. நானும் இதுவரைக்கும் எத்தனையோ கதையெல்லாம் கேட்டிருக்கேன். ஜனஸ்தானத்துல 14,000 பேர் வதம் பண்ணார் அப்படின்னு கதை கேட்டேன். ஒரு அஸ்திரம் பிரயோகம் பண்ணார், 7 ஆச்சாமரத்தை அடிச்சார் அப்படி இப்படிலாம் கதையெல்லாம் கேட்டேன். இல்ல வாலிய ஒரே அஸ்திரத்தினால, வாலிக்கு மறைஞ்சிருந்து ஒரே அஸ்திரத்தினால அவன் மார்பு பிளந்தார் அப்படின்னு பார்த்தேன். இதெல்லாம் அஸ்திரமே இல்லையா, அஸ்திரம் இல்லப்பா, வெறும் புல்லுப்பா, புல்ல கிள்ளி போட்டார்ப்பா அப்படிங்கிறார் சீதா பிராட்டி. அதுக்கு யார் பயந்தார்கள் தெரியுமோ? இந்த காக்காசுரன் பயந்தது மாத்திரம் இல்ல, ச பித்ராச்ச பரித்யக்தா சுரைச்ச சமஹரிஷிபிஹி, தேவலோகம் மொத்தமும் நடுங்கிட்டு, இந்திரன் நடுங்கினான், பிரம்மா நடுங்கினார், ரிஷிகள் எல்லாம் கூட யோசித்தார்கள் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பதில் சொல்ல முடியாமல். ஏன்னா பிரம்மாவே நடுங்கிறார். ஏன்னா உம்முடைய அஸ்திரம் தானே இது அப்படின்னா, இது பிரம்மாஸ்திரம் இல்ல, இது ராமாஸ்திரம் அப்படிங்கிறார். அவர் ராமன் பிரயோகம் பண்ண பிரம்மாஸ்திரம் சொல்றாளே தவிர ஏதத் ராமாஸ்திரம் அப்படின்னு பட்டர் ஒரு இடத்துல பிரம்மாஸ்திரங்கள்ல வெறுமை சொல்றார். இது பிரம்மாஸ்திரம் இல்ல, ராமன் பிரயோகம் பண்ண அஸ்திரம் இது, அதுதான் முக்கியம். அது பிரம்மாஸ்திரமா ஆக்னேயாஸ்திரமா வாரணாஸ்திரமா கதையை இருக்கட்டும், பிரயோகம் பண்ணது யாரு பாரு? ராமன் பிரயோகம் பண்ண அஸ்திரம் அது பிரம்மாஸ்திரத்துக்கு மேல வசதி. அதனால பிரம்மா உட்பட எல்லா லோகங்களும் பயந்து நடுங்க, காக்காசுரன் வேற வழி இல்லாமல் கடைசியில திருப்பி வந்து சரணாகதி பண்ணா அப்ப பெருமாள் அபயமும் கொடுத்தார் அப்படிங்கறத கேட்ட உடனேதான் இவருக்கு புரியுது. ஆஞ்சநேயருக்கு அஸ்திரத்தையும் போட்டுட்டு கடைசியில அபயத்தையும் கொடுக்குறவர் ஒருத்தர்தான் இருக்கும் லோகத்துல, வேற யாருமே இருக்க மாட்டார். ஒரு தர்ப்பத்தை அஸ்திரமாக்கவும் பெருமாளால முடியும், அதே பிரம்மாசத்தை மறுபடியும் ஒண்ணும் இல்லாத புல்லாக்கவும் முடியும். மறுபடியும் இந்த காக்காசுரனுக்கு அந்த பிரம்மாசிரம் புல்லாயிடுச்சு. திருப்பி வந்து என்ன பண்ணார்னா, அந்த பிரம்மாசிரத்தை காக்காசுரன் சரணாகதி பண்ண உடனே அதை ஒரு துரும்பாக்கி அந்த துரும்புனாலே அவன் கண்ணை குத்தினார் அப்படின்னு தானே இருக்கு. கண்ணை குத்துறதுக்கு பிரம்மாஸ்திரம் வேண்டாமே, உயிரை போக்குவதற்காக பிரம்மாஸ்திரம் போட்டவர் கதை கண்ணை குத்துகிற துரும்பாக ஆக்கிட்டார். எப்போ ஒரு திருணமே பிரம்மாஸ்திரம் ஆச்சோ, அதே சமயம் எப்போ ஒரு பிரம்மாஸ்திரமே மறுபடியும் திருணமாக மாறித்தோ, அப்போ மகாவீரமும் மகா கருணையும் ரெண்டும் இருக்கக்கூடியவர். இந்த அளவு வீரமும் யார்கிட்டையும் இருக்க முடியாது, இந்த அளவு கருணையும் யார்கிட்டையும் இருக்க முடியாது. இது ரெண்டும் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் யாருன்னா சாட்சாத் சர்வேஸ்வரனான எம்பெருமான் தவிர வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற அப்படின்னால அப்போ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். பெருமாள் ராமன்ங்கிறவர் சர்வேஸ்வரன், இவர் லட்சுமி பிராட்டியார் அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுட்டு இருக்க அந்த இடத்துல. ஏன்னா அப்படிப்பட்ட விற்த்தாந்தம், இந்த விற்த்தாந்தத்தை சொல்றவர் சீதா பிராட்டி, கேட்கிறவர் நம்ம திருவடி ஆர்ஜனையர் அப்படின்னா அவருக்கு புரியாம மகா புத்திமானாச்சே. அதனால இவ்வளவு காருண்யமும் லோகத்துல யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது, இவ்வளவு வீரமும் லோகத்துல யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால நல்ல மனசுல புரிஞ்சு வச்சுட்டார் சர்வேஸ்வரன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனாலதான் பின்னாடி எல்லாம் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டான்னா, மேல மோட்சத்துக்கே கூட்டா கூட வேண்டாம்னு சொல்றாரு இல்லையோ பின்னாடி, பெருமாளே மோட்சத்துக்கு கூட்டா கூட வேண்டாம்னு அவர்.
அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர் இந்த விஷயத்தை யார்ட்டயாவது சொன்னா நல்லது ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன் அது யார்ட்டயாவது சொன்னா நமக்கு நல்லது அப்படின்னு தோணும் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நல்ல விஷயம் இதை யார்ட்ட சொல்றது அப்படின்னு பார்த்தார் ராவணன் தான் முதல்ல ஆட்டான் அதனால ராவணன் தான் பேச்சு கொடுக்குறான் அப்ப ராவணன் கிட்ட சொல்றார் நீ ராமன்னா யாருன்னு நினைச்சிட்டு இருக்க நீ பாட்டுக்கு யுத்தம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா இந்த குரங்கு போயாச்சுன்னா அடுத்து ராமன் வரா ராமனோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சுள்ளான் நீ நினைச்சிட்டு இருக்கிய நீ என்ன யார் யாரோட யுத்தம் பண்ண நீ யுத்தம் பண்ண நிவாத கவச்சர்கள் மாதிரி நினைக்கிறியா இல்ல இந்திரன் மாதிரி நினைக்கிறியா யார நீ நினைச்சிட்டு இருக்க பெருமாள் ஸ்ரீராமனை நீ யாராக நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்பதான் அழகா ரெண்டு மூணு ஸ்லோகம் ராவணன் கிட்டிய அவனுக்கும் புரியற மாதிரி சொல்ற ஆனா அவனுக்கு என்னன்னு புரிய போறது இல்ல ஆனா தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஆச்சரியமா ராவணன் கிட்ட சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அழகா இருக்கு பிரம்மாஸ்வயம்பூச்சதுரானனோவா ருத்ரஸ்த்ரிநேத்ரஸ்த்ரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா த்ராதும் நசக்தா யுதிராமவத்யம் ராமன் ஒருத்தரை கொல்லணும்னு சொல்லி அஸ்திரத்தை போட்டானா யாராலையும் ரட்சிக்க முடியாதுப்பா நீ யார ரட்சகன் நினைப்ப கடைசியில உனக்கு ரட்சணம் பண்ணவர் ஒருத்தர் பிரம்மா உனக்கு வரம் கொடுத்தவர் அவர் தான் உன்னை ரட்சணம் பண்றவர் ரெண்டாவது சிவன் ஏன்னா சிவனுடைய பக்தனாக தான் நீ இருந்துட்டு இருக்க இல்ல மூணாவது திருப்பி திருப்பி இந்திரன் அப்படின்னு இந்திரனையே நான் ஜெயிச்சுட்டேன் யார் ரட்சிக்கிறானோ அவனையே நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ஆனால் இவா மூணு பேரும் இவர் பெருமாளுக்கு முன்னாடி நிக்க முடியாது மாத்திரமல்ல மூணு பேரும் சேர்ந்து வந்தாலும் நிக்க முடியாது திராத்தும் நசக்தாஹா பகவச்சரம் போட்டிருக்காரு மூணு பேரும் சேர்ந்து வந்தா கூட ராமனுடைய அஸ்திரத்துக்கு பதில் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா பிரம்மா ஸ்வயம் போஸ் சதுரா நனோவா அழகா சொல்ற நீ சொல்ற பிரம்மா அப்படிங்கிற ருத்ரஹா அப்படிங்கிற இந்திரஹா அப்படிங்கிற இவளுக்குலாம் அந்த பெயர் வச்சவரே இவர் தான் ஒரு குழந்தைன்னா குழந்தை பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பா இல்லையோ அது மாதிரி அவருக்கு பிரம்மானா அவர் பெயர் வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு ருத்ரன்னு பெயர் வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு அப்போ அப்பா அம்மா ஆனவர்கள் குழந்தைக்கு பெயர் வைக்கிற மாதிரியாக இவர்களை எல்லாம் சிருஷ்டித்து பெயர் வைக்கிறவர் பெருமாள் நாராயணாத் பிரம்மா ஜாயதே நாராயணாத் ருத்ரோ ஜாயதே நாராயணாத் இந்திரோ ஜாயதே அப்படின்னா உபநிஷத்து சொல்றதே யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் அப்படின்னா சொல்றதே ருத்ரன் பிறந்த கதையெல்லாம் சேதாஸ்வதரத்தெல்லாம் நிறைய விஸ்தாரமா சொல்லியிருக்கிறது பல இடங்கள்ல இவர்களெல்லாம் பெருமாளாலே படைக்கப்பட்டு பெருமாளாலே பெயர் வைக்கப்பட்டு அந்த பெயர்னால இருக்கிறவர்கள் பிரம்மா அப்படின்னும் ருத்ரன் அப்படின்னும் இந்திரன் அப்படின்னும் சதுரான் பிரம்மாவனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா சதுரானனஹா நாலு தலை அப்போ ராவணன் பெருமையா சொல்லிக்கிறான் பிரம்மாவுக்கு நாலு தலை நான் பிரம்மாவனுடைய பேரன் எனக்கு வந்து பத்து தலை அப்படிலாம் சொல்லிக்கிறான் ஏன்பா எத்தனை தலைங்கிறத கணக்கு நாலு தலை பத்து தலை எட்டு தலை இதெல்லாம் கணக்கு ஒரு கணக்கு ருத்ரஸ்திரனே எத்திர ஸ்திரிபுரா ருத்ரனுக்கு மூணு கண்ணு ராவணனுக்கு பத்து தலைன்னா பத்து ரெண்டு இருபது கண்ணு இருக்கணும் அப்ப ராவனுக்கு இருபது கண்ணு இப்படி இதெல்லாம் ஒரு பெருமையா சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா இவருக்கு எட்டு தலை அவருக்கு பத்து தலை இவருக்கு மூணு கண்ணு இவருக்கு எட்டு கண்ணு அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் ஆனால் அந்த பிரம்மாவை பிரம்மாவாக்கி அவருக்கு நாலு தலையை கொடுத்து ஒரு ரூபத்தை கொடுத்தவன் ருத்ரனை ருத்ரனாக சிருஷ்டித்து மூணு கண்ணை கொடுத்து ஒரு ரூபத்தை கொடுத்தவன் அதாவது நாமத்தையும் கொடுத்து ரூபத்தையும் கொடுத்து ஸ்தானத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணவன் எம்பெருமான் அது மாதிரிதான் இந்திரனுக்கும் ஸ்வயம்பூஹு பிரம்மாவுடைய பெருமை என்ன கேட்டா ஸ்வயம்பூஹு அவர் தானாக வந்தவர் அப்படின்னு ஒரு பெருமை பிரம்மாவுக்கு ஏன்னா எல்லாருமே பிரம்மாவினால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் பிரம்மா வந்து தானாக வந்தார் ஆனா பிரம்மா என்ன பண்ணா ரொம்ப நாளா ஸ்வயம்பூன்னு அவருக்கு பேர் உண்டு நாம தானாக தான் வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் ஆதி காலத்துல சிருஷ்டி இல்லை முதல் முதல்ல பிரம்மா வந்த உடனே பக்கத்துல யாருமே இல்லையா அப்ப நாம மாத்திரம்தான் இருக்கோம் அப்ப நாம தானாவே வந்துட்டோம் போல இருக்கு அப்ப நாம தான் தெய்வம் நம்ம தான் தானாவே நாம வந்துட்டோம் இல்லையோ நாம தான் இனிமேல் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கணும் நாம தான் தெய்வம் அப்படின்னு நினைச்சார் அப்ப பக்கத்துல ஒரு ஆமை ஒண்ணு வந்துதான் இது வேதத்துல இருக்கிற கதை இது பக்கத்துல சின்னதா ஒரு கூர்மம் ஒண்ணு போயிட்டு இருக்கு அதை பார்த்தவொடனே கூர்மே நீ எங்க இங்க வந்த அப்படின்னா உன்னையார் சிருஷ்டிச்சான் நீ எங்க இங்க வந்த அப்படின்னா நான் தான் இங்க முன்னாடியே இருக்கேனே அப்படின்ட்டு அந்த ஆமை இல்ல உனக்கு முன்னாடியே நான் இருக்கேன் அப்படின்னா பிரம்மா ஆமை சொல்லிட்டு இல்ல இல்ல உனக்கு முன்னாடியே நான் இருக்கேன் அப்படின்னு இங்க எனக்கு முன்னாடி நீ இருக்கியா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார் உடனே அந்த ஆமை தன்னுடைய ரூபத்தை காமிச்சுது பார்த்தா பூர்வமேவாகமிகா சமிதி தத் புருஷஸ்ய புருஷத்துவம் பூர்வமேவ ஆசம் உனக்கு முன்னாடியே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோல்லையோ அதனால இருக்கு பூர்வம் ஆசம்ங்கிற அப்படின்னா பூருஷன் பேர் த சஹசிர சீரிஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத்
அப்படி பார்த்தா பெருமாள் புருஷனாக சேவை சாய்ச்சாராம். அந்த ஆமையே பெருமாள் தான் ஆமையா வந்திருக்கார். உடனே பிரம்மா ஒத்துண்டார், நீர் தான் புருஷன், நீர் எனக்கு முன்னாடியே வந்தவர் அப்படிங்கறத ஒத்துண்டாராம். அதனால அந்த ரீதியில ஸ்வயம்பூவான தானாகவே தோன்றினான பிரம்மாவுக்கு கூட அவரை தோற்று வைத்து முன்னாடி இருந்தவர் பெருமாள் ராமன். அந்த மாதிரி பிரம்மா ஸ்வயம்பூஸ் சதுரானனோவா ருத்ர திரிநேத்திர திரிபுராந்தகோவா. ருத்ரனுடைய பெருமை என்னன்னா, ருத்ரன் திரிநேத்திரன் திரிபுராந்தகன், திரிபுரத்தை ஒழித்தவன் அப்படின்னு. திரிபுரம்னு மூணு புறங்களை அசுரர்கள் வைத்திருக்க அதை எரித்தார்கள். ஆனா திரிபுரத்தை அவர் எரிக்கும் போது என்ன பண்ணார் கேட்டா, அவருக்கு சகாயத்துக்கு தேவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தா, இவர்கிட்ட குறிச்சுதான் எடுக்க சொன்னான். இவர்கிட்ட ஒரு வில்லு ஒன்று தயார் பண்ணி கொடுத்தா, இந்த வில்ல நீர் பிரயோகம் பண்ணும் அப்படின்னு சொன்னான் ருத்ரன் கிட்ட. ஆனா வில்ல பிரயோகம் பண்ணா எரிக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த வில்லுனுடைய நுனியில அஸ்திரம் இருக்கு இல்லையா, அஸ்திரத்தினுடைய நுனியில விஷ்ணு இருக்கார், அதனால நீ பிரயோகம் பண்ணும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னா. அதை வச்சுதான் அந்த ருத்ரனானவர் பிரயோகம் பண்ணார். விஷ்ணும் தேஜனம் தே புருவன் வரும் வேதத்துல இந்த கதை இருக்கு, எல்லாமே வேதத்துல இருக்க கதை தான், சாதாரண கதை கிடையாது. அதெல்லாம் விஷ்ணுவை தேஜனம் ஆக்கினார்கள் அப்படின்னா, தேஜனம் அப்படின்னா அஸ்திரத்த நுனிக்கு தேஜனம் பெயர். அந்த நுனியில விஷ்ணு வச்சு அந்த அஸ்திரத்திலேயே பிரயோகம் பண்ணும் அஸ்திரம் பார்த்துக்கும். ஏன்னா நாம அஸ்திரம் பிரயோகம் பண்ணா கூட அஸ்திரத்தினுடைய பவர்னு ஒண்ணு இருக்குள்ளியும், அஸ்திரத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டா, அஸ்திரத்தினுடைய சில சமயம் விஷத்தை தடவுவான் அந்த எதிராளியை கொல்லணுங்கிறதுக்காக, சில சமயம் அஸ்திரத்தின் நுனியில இரும்பெல்லாம் பொடி பண்ணி அதுல சேர்த்து வச்சு போட்டுருவான். ஏன்னா அப்பதான் வேகமாக தேய்க்கும், தேய்ச்சி உயிர் போகும் அப்படிங்கிறபடினால. இரும்பு முள்ளு, நல்ல திருடமான முள் செடியில் இருக்கக்கூடிய முள்ளு இல்ல இரும்பு அதெல்லாம் போடுவான். அதுல மாத்திரமே இல்லாமல் அஸ்திரத்தை போட்டு நல்லா சாண பிடிக்கிற மாதிரி தேய்ச்சி கூர்மையை ஆக்கி வச்சு அதுக்கப்புறம் தான் பிரயோகம் எல்லாம் பண்ணுவான், அப்பதான் உயிருங்கிறது போகும். அந்த மாதிரியாக அஸ்திரத்துக்கு இத்தனை சம்ஸ்காரம் உண்டு. இப்ப இந்த திரிபுரத்தை எரிக்கும்படியா அஸ்திரம் விசேஷமா இருக்குன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சார். அப்பதான் சொல்ற அஸ்திரத்தினுடைய விஷ்ணு இருக்க, அதனால உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் அப்படின்னா அவரு சரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சிவனுக்குள்ளயும் அந்தரியாமையா பெருமாளே இருந்து இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி சம்ஹாரம் பண்ணார் அப்படின்றது. அதனால ருத்ரன் திரிபுராந்தகனா இருந்தானா அதுக்கு காரணம் பெருமாள் தான், பிரம்மா ஸ்வயம்பூவா இருந்தானா அதற்கு காரணம் பெருமாள் தான். இந்திரோ மகேந்திர சுரனாயகோவா. அடுத்து இந்திரன், இந்திரனுக்கு மகேந்திரன் ஒரு பட்டம் ஒண்ணு வந்தது, வெறும் இந்திரன் தான் முன்னாடி இருந்தான். அதுக்கப்புறம் இந்திரனையும் பெருமாள் தான் சிருஷ்டிச்சார்னு பிரஜாபதி இந்திரம் சிறிஜதா அப்படின்னு வேதம் சொல்லுது. பெருமாள் தான் இந்திரனை சிருஷ்டிச்சார்னு. அப்போ வந்து விருத்ராசுரன் ஒரு அசுரன், அந்த அசுரனை கொன்னபடினால அவனுக்கு மகாந்திரன் பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த பேர் கிடையாது. விருத்ராசுரன் ரொம்ப பெரிய அசுரன், மகாசுரன். அந்த மகாசுரனை கொன்னபடினால இவருக்கு மகேந்திரன் அப்படின்னு பெயர். இந்த விருத்ராசுரனை கொன்ன கதையும் வேதத்துல இருக்கு, அதனால இவனுக்கு மகேந்திரன் பெயர் வந்தது அப்படிங்கிறதும் வேதத்துல இருக்கு. அப்போ ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணா மகான்னு போட்டுப்பான் ராஜாக்கள் எல்லாம், இங்கிலீஷ்ல தி கிரேட் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி பெரிய ராஜாவை சொல்லும்போது தி கிரேட் அப்படின்னு சேர்த்து சொல்லுவாள் ஹிஸ்டரியில நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த மாதிரியாக இவர் வந்து மகா இந்திரன் அப்படின்னு இவருக்கு முதல்ல பேர் வந்தது. விருத்தாசனை ஜெயிச்சபடினால விருத்தாசனை எப்படி ஜெயிக்கிறது தெரியாம திண்டாடினான் இந்திரன். ஏன்னா விருத்தனங்கா ரொம்ப பெரிய அவசரம், வளர்ந்துட்டே இருக்கான் அவன், அவன் மூணு லோகத்தையும் வியாபிச்சு வளர்றவன் மாதிரி இந்திரனை கொல்லணுங்கிறதுக்காகவே வந்தவன் அவன், அப்படியே வளர்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கும் போதுதான் பெருமாள் என்ன பண்ணார், விஷ்ணுவானவர் தன்னுடைய சக்தியை மூணு அம்சமாக ஆக்கினார், தன்னையே மூணு அம்சமாக ஆக்கி ஒரு அம்சத்தை இந்திரன் கிட்ட அனுப்பிரவேசம் பண்ணார், இன்னொரு அம்சத்தை வஜ்ராயுதத்துல அனுப்பிரவேசம் பண்ணார்னு. இதெல்லாமே வேதத்துல இருக்க கதை தான். இந்திரன் ருத்ராசுரனை கொண்ட கதைங்கிறது வேதத்துல பெரிய கதை, இது பல இடத்துல இருக்குது. அப்போ வந்து இப்படி எல்லாம் இது பண்ணி கடைசியில பெருமாளுடைய சகாயத்தினால்தான் அவன் விருத்தாசுரனை கொண்டு பெயர் வாங்கிட்டான். இப்படி ஆனா திரிபுரா திரிபுராத்தை எரிச்சவர்னு அவர் பெருமை வாங்கிட்டார், ஆனா உண்மையான காரணம் பெருமாள். அந்த மாதிரியாக விருத்ரனை ஜெயிச்சவன் இவன் பெயர் வாங்கிட்டான், ஆனா உண்மையான காரணம் பெருமாள் தான். அப்ப இந்திரோ மகேந்திர சுரநாயகோ வா, மாதிரி இந்திரன் சுரநாயகன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அதுவும் பெருமாள் தான் கொடுத்தார். பெருமாள் என்ன பண்ணார், இந்திரன் போய் நீ தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னா, ஆனா இந்திரன் போய் சொன்னா அவள்கிட்ட தேவர்கள்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டா, நீ தலைவன்கிறது நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. திரும்பி வந்துட்டான் இந்திரன், யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னா, உன்னே பெருமாள் என்ன பண்ணா நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு தன்னுடைய தேஜஸ்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சு ஒரு கிரீட்டம் பண்ணி பட்டம் மாதிரி ஒண்ணு பண்ணி அதை அவனுக்கு பட்டம் சூட்டி அவனை திருப்பி அனுப்பிச்சார். இப்போ போனார், இப்போ இந்த மறுபடியும் தேவர்கள் கிட்ட போனவொடனே தேவர்களை இந்தன் கால அவாலே வந்து விழுந்துட்டான், நீங்க தான் எங்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு விட்டான். அந்த அளவு தேஜஸ் இருந்துதான், இது பெருமாள் கொடுத்த தேஜஸ். இதுவும் வந்து வேதத்துல இந்த கதையும் இருக்கு, இந்திரன் எப்படி தேவேந்திரனாக ஆனான்
மகேந்திரனாக எப்படி ஆனான், தேவேந்திரனாக எப்படி ஆனான், இது எல்லாமே இருக்கு வேதத்துல. எல்லாமே விஷ்ணு தான் காரணம், எல்லாம் பெருமாள் பண்ண அனுகிரகம் தான் மொத்தமே. அவர்களை சிருஷ்டித்ததோ, அவர்களுக்கு ரூபம் கொடுத்ததோ, அவர்களுக்கு பெயர் கொடுத்ததோ, அவர்களுக்கு ஸ்தானம் கொடுத்ததோ, அவர்களுக்கு அந்தந்த பெருமைகளை கொடுத்ததோ, இது மொத்தமும் பெருமாள் தான். வேதத்துல பெருமாள் தான் இத்தனையும் பண்ணான்னு சொன்னதை அடிப்படையா வச்சுதான் இங்க பதங்கள்லாம் போடுற. அப்போ அப்படிப்பட்டவர்கள் அவனை காப்பாற்ற போறா, அதுவும் விஷ்ணு கிட்டேந்து. பெருமாளுடைய அஸ்திரத்துக்கு எதிர்த்து நிக்க முடியாது அவர்களால. பெருமாள்லேருந்து அவா கிட்டேருந்து பெருமாள் கிட்டேருந்து தானே இவர்கள்லாம் இருக்க. அதனால தாத்தும் சத்தம் யுதிராம் அவத்தியம், யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாவா, மொத்த பேரும் சேர்ந்து வந்தா கூட உன்னை காப்பாத்த முடியாது. சர்வான் லோகான் சுசம்ஹிருத்ய ச பூதானு ச சராசரானு புனரேவ ததா சிருஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாஹ. இந்த சகல லோகங்களையும் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ண முடியும் அவரால். உன்னை அழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, லங்கையை அழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சகல புவனங்களையும் சம்ஹாரம் பண்ணுவார். பண்ணுவார் மாத்திரமில்ல, திருப்பி சிருஷ்டிப்பாருங்கிற, அதுதான் முக்கியமான விஷயம். ராவணன் சொல்ற, நான் கூட தான் தேவலோகத்தையே சம்ஹாரம் பண்ணுவேன், நான் நினைச்சா இந்த உலகத்தையே மொத்தத்தையும் ஒழிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். சொல்றது இருக்கட்டும், உன்னால ஏதாவது ஒன்னு சிருஷ்டிக்க முடியுமா, நீ தேவலோகத்தை சம்ஹாரம் பண்றேன்னு வச்சுக்கோ, தேவலோகத்துல எல்லா தேவர்களையும் ஒழிச்சுடுற அப்படின்னு வச்சுப்போம். திருப்பி ஒரு ஒரு எறும்பை உன்னால சிருஷ்டிக்க முடியுமா, ஒரு ஈய உன்னால சிருஷ்டிக்க முடியுமா, ஒரு புல்லை உன்னால சிருஷ்டிக்க முடியும், எதை சிருஷ்டிக்க முடியும் உன்னால? சம்ஹாரம் பண்றேன் சம்ஹாரம் பண்றேன்னு ஏதோ ஒன்று பெயருக்கு ஏதாவது பண்ண முடியுமே தவிர எதையும் சிருஷ்டிக்க முடியாது. ஆனால் உண்மையான சம்ஹாரங்கிறது திருமொழியோ, யார் சிருஷ்டி பண்றாரோ அவர் பண்ற சம்ஹாரம் தான் உண்மையான சம்ஹாரம், மத்தெல்லாம் வெறும் ஏமாத்த சம்ஹாரங்கள்லாம். சிருஷ்டிக்கிறவர் தானே அதை பண்ணணும், சம்ஹாரத்தையும் பண்ணணும், சம்ஹாரம் பண்றவர் சிருஷ்டி பண்ணணும். இந்த ரெண்டும் பண்ணக்கூடியவர் யாருன்னா பெருமாள் தரதா, வேற யாருமே கிடையாது. அதனால புனரேவ ததா சிருஷ்டும் எங்க ராமன் பண்ணுவார். ஆஞ்சநேயர் சொல்ற, எங்க ராமனை சாதாரணமா நினைக்காத, மொத்த லோகத்தையும் சம்ஹாரம் பண்ணுவார், லங்கையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சம்ஹாரம் பண்ணி மறுபடியும் சிருஷ்டியும் பண்ணுவார், இவராலதான் முடியும் அப்படின்னு சாட்சாத் பரபிரம்ம லட்சணத்தை சொல்றார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாங்கிறது தானே பரபிரம்மத்துக்கு லட்சணம், அதை சொல்றார். தேவாசுர நரேந்திரேஷு யக்ஷ ரக்ஷோ கணேஷு ச வித்யாதரேஷு சர்வேஷு கந்தர்வேஷு உரகேஷு ச சித்தேஷு கிண்ணரேந்திரேஷு பதத்ரிஷு ச சர்வதா சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சஹ யோ ராமம் பிரதி யுத்தேத விஷ்ணு துல்ய பராக்கிரமம். தேவர்கள் அசுரர்கள் யக்ஷர்கள் ரக்ஷர்கள் வித்யாதரர்கள் கந்தர்வர்கள் நாகர்கள் சித்தர்கள் கிண்ணரர்கள் அப்புறம் பக்ஷிகள், இன்னும் என்னென்ன ஜந்துக்கள் இருக்கோ எல்லா ஜந்துக்களும் எல்லா காலத்திலையும் எப்பவும் என்னைக்கும் இவரோட யுத்தம் யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா, யோ ராமம் பிரதி யுத்தேத விஷ்ணு துல்ய பராக்கிரமம், இவர் விஷ்ணு, மற்ற பேர்லாம் மாதிரி கிடையாது, விஷ்ணு துல்லிய பராக்கிரமம்னு சூச்சகமா சொல்றார். சர்வலோகேஸ்வரஸ்யைவம் கிருத்வா விப்ரிய மீதிரம். சர்வலோகேஸ்வரன் பாவன், நீ அயோத்தியாதிபதி நினைக்கிற, அயோத்தியா ராஜ்யத்தையும் விட்டுட்டு வந்தான் அப்படின்னு நினைக்கிற, சர்வலோகத்துக்கு ஈஸ்வரன் ஆச்சே, அப்ப சர்வலோகேஸ்வரன்ட்டே போய் நீ யுத்தம் பண்ண போற, நீ ஏதோ இந்த தேவன் அந்த தேவன் இந்திரன் அல்பமான ஆளுகளை பார்த்திருக்க, நீ சர்வலோகேஸ்வரன்ட்டியா யுத்தம் பண்ண போற அப்படின்னு இப்படி எல்லாம் கேட்கிற. இந்த மாதிரியான மகா சாஸ்திரார்த்தங்கள், பெருமாளே சர்வேஸ்வரன் பரபிரம்மம் அப்படிங்கிற தத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லாமல் எடுத்து சொல்லிட்டா இருக்கோம். அப்போ ராவணனுக்கு இதெல்லாம் எதுவும் புரியலையா, என்ன புரிஞ்சு கேட்டா என்ன எதிர்த்து பேசுறான் இவன் அப்படிங்கிறது மாத்திரம்தான் தெரியும். என் சபையில வந்து என்னையே மிரட்டுறான், என் சபையில வந்து என்ன எதிர்த்து பேசுறான் அவ்வளவுதான் புரியும் சில பேருக்கு. ஒரு சமயம் பெரிய உபன்யாசங்கள்லாம் நடந்திருந்தது. அப்போ என்ன பண்ணா கேட்ட, பெருமாள் எப்படி சிருஷ்டிச்சார்னா சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிச்சார் மொத்தத்தையும், சகல லோகத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு அவர் சிரமப்படவே இல்லை, சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிச்சுட்டார் அப்படின்னா. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டானா, அந்த காலத்துல வயசான பாட்டிகள்லாம் இருந்தா இல்லையோ, அவெல்லாம் அப்பளா இடும்போது பார்த்தா தெரியும், நமக்கெல்லாம் அப்பளா இடுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அனாயாசமா அப்பளா இடுவா அவர்கள்லாம், பட்டு பட்டுன்னு கையால் உருட்டி 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 போட்டுனே இருப்பா, பார்த்தா ஒரு 10 செகண்டில் பார்த்தான்னா 100 உருட்டை உருட்டி போட்டி அந்த 10 செகண்டுக்குள்ள அம்பளை அப்பளாம் போட்டு இட்டு வச்சிருவான், கிடு கிடு கிடுன்னு காரியம் நடக்கும் அதி வேகமாக. அப்போ எவ்வளோ அனாயாசமா பண்றான். அப்போ இவர்கள் அப்பளாத்தை அனாயாசமா பண்ணும்போது பெருமாள் வந்து லோகத்தையெல்லாம் அனாயாசமா சிருஷ்டிக்க கூடாதா அப்படின்னு, இது ஒரு பெரிய கதை. கதைன்னா என்ன கேட்டா, உபன்யாசத்துல புரியறதுக்காக சொன்னார். இது முடிஞ்ச உடனே, உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்த, நீங்க சொன்னீங்களே இந்த அப்பளாத்தை இது பண்ணுங்கிறது அது எப்படி பண்ணணும்னு கேட்கறாரு. நம்மகிட்டே வந்து இருக்கிற கதையெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரியாக ராவணன் மொத்தத்தையும் விட்டுட்டான்.
முட்டுடு கொல்லுடும் கொல்ல வேண்டியதுதான் ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா என்னையை வந்து எதிர்த்து பேசுறான், என்னையை வந்து மிரட்டுறான், அப்ப இந்த வானரத்தை கொள்ளுங்கோ அப்படின்னா உடனே விபீஷன் போய் தடுக்கிறார். தூதவதம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாதுப்பா, தூதர்களை போயா கொள்ளுவான், ரொம்ப கேவலமான ஒரு காரியமா இருக்கே. ஏதோ வீரர்கள் 100 வீரர்களை யுத்தத்துல கொள்ளுவான் இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இல்ல ராஜாக்களா இருக்கிறவர்கள் தப்பு பண்ணவர்களை நியாய நீதிமன்றத்துல வச்சு தண்டனை கொடுத்து ஏதாவது பண்ணுவார்கள் அப்படி பார்த்துருக்கோம். ஏதோ தூதன் வந்தவனை போய் கொல்லணும்னா ராஜ தர்ம விருத்தஞ்ச லோக விருத்தே சகரிஹிதம், ராஜ தர்மத்துக்கே விருத்தமா இருக்கேன், லோக விருத்தே லோகத்துல எல்லாம் ஒரு சீச்சின்னு வா, தூதனா வந்தவனை போய் கொல்றது ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாள். இப்ப இப்படியா ஒரு காரியம் பண்ணுவனி அப்படின்னா, கிரஹியந்தே எதி ரோஷேண துவாதிருஷோபி விபச்சிதா தத சாஸ்திர விபச்சித்வம் ஸ்ரமையே வகி கேவலம். நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கான் ராவணன், சாஸ்திர விபச்சித் அப்படின்னு அவனுக்கு டைட்டில் வேற இருக்கான். அப்போ விபச்சித் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டா போருமா? விபச்சித்னு சாஸ்திரம் படிச்சவனுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா சாஸ்திரப்படி நடக்கிறது தானே அடையாளம். வெறும் சாஸ்திரம் படிச்சுட்டு விபச்சித் விபச்சின்னு டைட்டில் வச்சுட்டா போருமா அப்படின்னு கேட்கிறா. கிரஹியந்தே நல்ல சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு கடைசியில கோபப்பட்டு நான் தூதனை கொள்வேன் அப்படின்னு ஆரம்பிச்சா நீ சாஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அப்புறம் உனக்கு என்ன விபச்சித்து என்ன டைட்டில் வேண்டி கிடக்குறது அப்படின்னு கேட்கிறார். அதனால விபீஷன் மெதுவா எடுத்து சொல்றார். இப்ப ராவணன் சொல்றான், அப்படி இல்லை, நான் எதுக்காக இவனை சொல்றேன், தூதங்கிறதுக்காக இல்லை, ஆனால் இவன் மொத்தமும் இவன் வந்து ராஜ துரோகம் பண்ணியிருக்கான், நமக்கு தெரியாமல் லங்கைக்குள்ள வந்திருக்கான், முதல்ல லங்கா பிரவேசம் நமக்கு தெரியாமல் பண்ணியிருக்கான், இங்க வந்து எல்லா இடமும் தேடி இருக்கான், அப்புறம் நம்மளுடைய ஆஜ்ஞையை மீறி சீதா பிராட்டியோட பேசியிருக்கான், அப்புறம் இத்தனை பேரோட யுத்தமணி நிறைய பேரை அவன் வந்து கொண்டிருக்கான், அசோக வனத்தை எல்லாம் மொத்தத்தையும் இந்த வானரமானது மொத்தத்தையும் நாசம் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல நம்ம சபையில வந்து ராஜசபையில வந்து ராஜாவை எடுத்து பேசிட்டு இருக்கு அப்படின்னா இப்படிப்பட்டதோ இவன் தூதனா இருந்தா பரவாயில்ல, தூதனா இருந்தா அப்ப வந்து அந்த தூதர்களுக்கே உரிய மரியாதையோடு கூட மெதுவா வந்து நமஸ்காரத்தை சொல்லி ஜெய ஜெய் பவான் சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த விஷயத்தை அவர் சொல்ல சொன்னான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. அதெல்லாம் விட்டுட்டு திருட்டுத்தனமா உள்ளுக்குள்ள வந்து நம்மளை மிரட்டிட்டு இப்படி எல்லாம் போனா இவ்வளோ ஒரு தூதனா? அதனால இந்த ராஜ துரோகம் இது, இந்த ராஜ துரோகத்துக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னா. அப்போ விபீஷன் சொல்றார், வாஸ்தவம்னா இவர் பண்றது ராஜ கணக்குப்படி தப்பா இருக்கலாம், ஆனா கூட தண்டனைன்னு வரும்போது இவன் தூதனா வந்துட்டு அப்படின்னால தூதர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி இருக்கவனுக்கு வேற சில தண்டனைகள்லாம் இருக்கு. தூதர்களே வந்து அத்துமீறி நடந்தார்கள்னா, இல்ல தூதர்களே வந்து அந்த ராஜ மரியாதையெல்லாம் தவறி போய் அவர்கள்லாம் வந்து அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொண்டார்கள், ஆனால் அப்போ அவர்களுக்கு என்ன தண்டனை கேட்டா, ஒன்னு அவர்களை மொட்டை அடிக்கலாம், இல்ல அங்கத்துல ஏதாவது ஒண்ணு வெட்டலாம், இல்ல கட்டி போட்டு உதைக்கலாம், இப்படி எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், இப்படிதான் தண்டனையை தவிர வதம் பண்ணக்கூடாது. வதம் யார பண்ணணும் கேட்டானா தேஷுங்கிற இவனை யார் அனுப்பிச்சானோ அவனை தான் வதம் பண்ணும். ஏன்னா இவன் அங்கேருந்து வந்தவன் தானே, தூதங்கிறோம் அவங்கிட்ட இருந்து வந்து வந்தானே, அப்ப இவனை பிடிச்சி அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறார், அந்த லெட்டர்ல என்ன இருக்கோ உன வேலை விட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு இருக்குன்னு கொஞ்சம் உங்க ஒருத்தர் வேலையில இருக்கான், இந்த கொரோனா காலத்துல அவனை வேலை விட்டு எடுத்துட்டான், இல்ல போஸ்ட்மேனை பார்த்து கோவிச்சுட்டான், நான் ஏன்னா இப்படியே ஒரு லெட்டர் கொண்டு கொடுப்பேன் போஸ்ட்மேனை கோவிச்சுன்னு அவன் என்ன பண்ணுவான்? அவர் வெறும் தூதன் மாதிரி வந்தவர் தானே, அந்த மாதிரி தானே இவர்கள். ஆனால் நீ உண்மையில நேர்மையானவனா இருந்தா உன்னுடைய கோபத்தை அவர்கள் கிட்ட காமிக்கணுமே தவிர இவன் கிட்ட காமிக்க கூடாது. நீயோ ரொம்ப நல்லவன், உனக்கும் யுத்தம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இவளை விட்டுடு, இவன் போய் சொன்னா ராமன் வருவார், அப்ப யுத்தத்துல ராமனை கொன்று அப்போ உன்னுடைய வீரத்தை காண்பி அப்படின்னு விபீஷன் சொல்ற. இதெல்லாம் ராவனுக்கு ஒரு விதத்துல புரிஞ்சுது, சரிதான் வாஸ்தவம் தான் அப்படின்னுட்டான். சரி அப்படியானா தண்டனை கொடுக்கலாம்ங்கிறதுக்காக அந்த வாளை தீ மூட்ட சொன்னான். அப்போ வந்து வாளை சுத்தி நிறைய துணியெல்லாம் சுத்தி எண்ணெயில தோய்த்து துணியெல்லாம் சுத்தி தீ மூட்ட ஆரம்பிச்சான். அப்ப இந்த வாளினுடைய பிரபாவம் அவளுக்கு தெரியாது, எப்பவுமே திருவடியினுடைய பிரபாவத்துக்கு மேல திருவடியினுடைய வாளுக்கு ஒரு பிரபாவம் ஒண்ணு உண்டு, அது அவளுக்கு புரியல. அது இவரே பாக்குற விவர்தத மகாகவிகின்னு வருவீங்க, அவர் வளர ஆரம்பிச்சாராம், இவர் வளர்றதுக்கு மேல இவருடைய வாழ் வேலை வளர்ந்துட்டே இருக்கு, அவளால முடியாத காரியம் அப்படிங்கறது அவளுக்கு தெரியல. சரி முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கான். திருவடியினுடைய வாழ் வரைஞ்சி வச்சிருந்தா அதுல இந்த காலத்துல ஆஞ்சநேய பக்தர்கள் இருக்கா, நிறைய பேர் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்கண்ணா, புத்தி பலம் இசோ தைரியம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி திருவடி பக்தராக அவர்கிட்ட இருந்து நிறைய காரியங்கள்லாம் சாதிச்சுக்கிறார். அவர் அசாத்திய சாதக சுவாமின்னு மந்திரம், அசாத்திய சாதக சுவாமி அவர்,
அதனால எல்லாத்தையும் இவர் சாதித்துக்கிறார்கள். அவரால் அவருடைய அனுகிரகத்தினாலே சாதிக்க முடியும்னு நினைக்கிறார். அவர்கள் என்ன பண்றா, அவருடைய வாளுக்கு தனியா பூஜை எல்லாம் பண்றா. அந்த வாள்ல நிறைய குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சு அதுக்கு சில நாமங்கள்லாம் அதெல்லாம் சொல்லி விசேஷமா பூஜை எல்லாம் பண்றா. அதே திருவடியினுடைய வாள் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவடி மாதிரி. பெருமாள் பக்தர்களுக்கு பெருமாளுடைய திருவடி எப்படியோ அந்த மாதிரி ஆஞ்சநேய பக்தர்களுக்கு ஆஞ்சநேயருடைய வாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதனாலே அவர் பல காரியங்களை சாதிக்கிறார் அப்படின்னு இருக்கு. இந்த பெருமையெல்லாம் அவளுக்கு தெரியாது. உடனே கபிநாம்சி லாங்கூலம் இஷ்டம் சொன்னா, குரங்குகளுக்கு பிடிச்ச இஷ்டம் இஷ்டமான அவயவங்கிறது வாள் தான், அதனால அந்த வாழை தீ வச்சிரு அப்படின்னு சொன்னான். முனிவர்களும் ஆரம்பிக்க வாழ் வளர்ந்து சேர்ந்தாலே ஏதோ ஒன்று சுத்தினான். ஆஞ்சநேயர் பார்த்த இப்ப என்ன பண்ண போறோங்க கேட்டார். வாழை பார்த்து தீ வச்சு உன்னை தெரு தெருவா ஐஷுன்னு போக போறோம் அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு விட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, நானே தெரு தெருவா போய் பார்க்கணும், எந்த தெரு எப்படி இருக்கு, யார் யார் எப்படி எப்படி இருந்துட்டு இருக்கா, என்னென்ன இடத்துல என்னென்ன ரக்ஷைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போய் பெருமாள் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அது எப்படி முன்னாடியே ஒரு தடவை வந்து பார்த்து நேத்தே வந்து பார்த்துக்கிறே அப்படின்னா, நேத்து வந்து பார்த்தா ராத்திரி வேலையில் சரியா பார்க்கல, அறுவடையா பார்த்துது. இப்போ முழுசா ஒரு சமயம் பார்த்துட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி பார்த்துட்டு போறதுன்னு நினைச்சேன். நீங்களே ஐச்சின்னு போனா ரொம்ப சந்தோஷமா போயிருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூபத்தை சுருக்கிண்ட அவர்கள்லாம் வந்து தீ வச்சுட்டு அப்படியே ஒரு தெரு தெருவா ஐஷுன்னு போறா அப்படின்னு. இவர் என்ன பண்றார், அந்த தீ வச்ச உடனே இவருக்கு எல்லாரும் குய்யோ முயோன்னு கத்துறா. என்ன கேட்டான்னா, தீ வச்சாச்சு தீ வச்சாச்சுன்னு சந்தோஷத்துல. ஆனா இவருக்கு எதுவுமே இல்லையா, என்ன தீ ஒன்றும் சுடவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். அப்புறம்தான் ஒரு உண்மை புரியுது, இவரே புரிஞ்சுன்னு விட்டார். என்னன்னு கேட்டா, சீதையினுடைய தேஜஸ்னால்தான் நமக்கு வந்து, விராட்டியனுடைய ஒரு அனுகிரகத்தினால்தான் நமக்கு வந்து தீ வந்து உரைக்கல அப்படிங்கறத இவர் புரிஞ்சுக்கிறார். இதுக்கு நடுவில் தான் அந்த கதை நடந்திருக்கு. அந்த ராட்சசிகள்லாம் போய் பிராட்டி கிட்ட போய் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உன்னோட பேசிட்டே ஒரு குரங்கு அந்த குரங்குக்கு வாலில் தீ வச்சுட்டா அப்படின்னா பிராட்டி பதறி போயிட்டார். அந்த குரங்கை பிடிச்சு அடிச்சு உதச்சு அதை ராவணங்கிட்ட கொண்டு போய் மகாராஜா என்ன பண்ணா தெரியுமா, அதுக்கு வாலில் தீ வச்சுட்டார் அப்படின்னு கேட்டவொன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். எந்த அளவு கஷ்டப்பட்டார் அப்படின்னா, ஆத்மாபகரணோபமம் அப்படின்னு வரும். தன்னை ராவணன் அபகரித்தான் போது எந்த கஷ்டமோ அந்த கஷ்டம். ராவணன் இவரை முத முதல்ல அபகரிக்கும் போது மனசுல இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வேற வேற கஷ்டங்கள்லாம் வந்துடுத்து. அந்த அளவு துக்கம். இப்போ ஆஞ்சநேயருடைய திருவடி அவருடைய வாழ்ல தீ வச்சுட்டார் அப்படின்னு உடனே அவ்வளோ கஷ்டமாயிட்டான். உடனே ஒரு அக்னியை மூட்டி அக்னி பகவான் கிட்ட பிரார்த்திச்சுட்ட, சீதோபவ ஹனுமதா யத்யஸ்தி பதி சுஸ்ரூடா யத்யஸ்தி சரிதம் தபா யதிவாஸ்தி ஏகபத்னித்வம் சீதோபவ ஹனுமதா. நான் மனசுனாலே பெருமாள் ஸ்ரீராமணியே நினைச்சுட்டு இருக்கேன் இல்லவா, அதுக்கு நீர் தான் சாட்சி, அக்னி தான் சாட்சி, எல்லாத்துக்குமே அக்னி தான் சாட்சியா. கல்யாணத்துல யார் சாட்சி அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கிறதுனா சாட்சி யாரு அப்படின்னா அக்னி தான். நமக்கு எல்லாத்துக்குமே அக்னி தான் சாட்சி. பெருமாளுக்கும் சுக்ரீவனுக்கும் சக்கியம் நடக்கிறது தோழமைக்கு, அதுக்கு அக்னி தான் சாட்சின்னு வரும் ராமாயணத்துல. அக்னி மூட்டி அக்னி சாட்சியா பிரதிஜப்பட்டா நாம ரெண்டு பேரும் இனிமேல் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு. அதனால நமக்கு எல்லாமே அக்னி தான் சாட்சி. அதனால பிராட்டி சொல்றார், என்னுடைய பதிவிரதாத்வங்கிற தர்மம் இருக்கு இல்லையா, நான் பெருமாளையே நினைத்து கொண்டிருக்கிறேன், அதற்கு அக்னி தான் சாட்சியா. அன்னைக்கு கல்யாணத்துல இருந்த அக்னி சாட்சிங்கிறது கடைசி வரைக்கும் அக்னி கூடவே இருக்கும். எப்பவுமே விவாக அக்னிங்கிறது அப்படியே இருக்கும், அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் தான் நமக்கு கடைசி வரைக்கும் லைஃப் முழுக்க அந்த அக்னி தான் சாட்சியா. நிறைய சரித்திரங்கள்லாம் உண்டு, பிருகு மகரிஷியோடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தா இது அழகா இருக்கும். அப்போ வந்து நீதான சாட்சி, அதனால நீ வந்து நான் சொல்றேன் என்னை பத்தி உனக்கு தெரியுமானபடினாலே நீ வந்து குளிர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அக்னி பகவானும் சரிங்கிற, இதான் அழகான விஷயம். என்ன கேட்டா, கடைசியில் அக்னி பிரவேசம்னு சீதா பிராட்டி பண்றான்னு ஒரு கதை ஒன்று இருக்கு. கடைசியில ராவண வதமெல்லாம் ஆனப்புறம் அப்போ அக்னி கிட்ட இதே விஷயத்த சொல்ற, நீ ஹனுமானுக்கு குளிர்ந்திருந்தியோ இல்லையோ எனக்கு குளிர்ந்துரு அப்படிங்கிற. அக்னி பகவான் டபுள் ஓகேங்கிற. என்ன கேட்டா, அவர் மொத்தத்துக்கு சாட்சி மாத்திரம் இல்ல, சீதா பிராட்டியினுடைய சுபாவம் மொத்தமும் தெரிஞ்சவர், கல்யாணத்திலேருந்து மொத்தமும் நன்னா தெரிஞ்சவர், ரொம்ப ரொம்ப வேண்டியவர். அதனால சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணாருங்கிறதெல்லாம் வெறுமை. என்ன கேட்டா, பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டுவான்னு சொல்ற மாதிரி, இது அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னா, நம்ம ஜலத்துல ஸ்நானம் பண்றது இவர் அக்னியில ஸ்நானம் பண்றது ரெண்டு ஒண்ணு, அக்னி அவ்வளவு வேண்டியவர் இருக்கு சீதா பிராட்டி. அதனால அக்னி பகவான் கிட்ட சாட்சாத்தா சொல்றாரு, இதானே சாட்சி, நீ குளிர்ந்து இருக்கணும் அப்படின்னுட்ட, அதனால குளிர்ந்து இருக்க. இதுல அடியனுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, சீதா பிராட்டி சொல்ல அக்னி குளிர்ந்து இருக்காங்கிறது பெரிய ஆச்சரியம்.
அதுக்கட்டு ஒரு ஆச்சரியம் ஒன்று இருக்கு. சாமி தேசிகனும் இதை எடுத்திருக்கார். என்ன எடுத்திருக்காருன்னா, சிலாதே ஸ்ரீத்வாதிர் விபரணித்திர ஸ்தத்புதமிதம் ததோ பேத சித்திரம் எதிர்த்த தகன செய்வ ஹிமதாம், அக்னியே குளிர்ந்திருந்தது. அப்படின்னா என்ன ஆச்சரியம்? அது சீதா பிராட்டியினுடைய ஒரு அனுகிரகத்தினால அக்னியே குளிர்ந்திருக்கு. யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு. அது அக்னியே குளிர்ந்திருந்ததுன்னு சொல்லும்போது அதுல ஒரு ஒரு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, அதே அக்னியே ஆஞ்சநேயர் எல்லாத்துக்கும் வச்சிருக்காருங்க. லங்கை மொத்தமும் அவர் ஐஷன் போகும்போது திடீர்னு கட்டிலேருந்து விடுபட்டு நேராக லங்கையில் ஒவ்வொரு ஆத்துக்கும் அக்னி வச்சார். எந்தெந்த ஆத்துக்கு அக்னி வச்சேன்னு எல்லா ஆத்தினுடைய நம்பர் பேர் உட்பட மொத்தமும் இருக்கு ராமாயணத்துல. பிரகஸ்தனுடைய கிரகம், ஜம்புமாலியனுடைய கிரகம்னு ஒரு ஒரு கிரகம் பெயர் சொல்லி சொல்லி தான் வைக்கிறாரு. அடுத்து இந்த கிரகத்துல வைப்போம், அந்த கிரகத்துல வைப்போம், அந்தந்த ஆத்துல எந்தெந்த கிரகத்துல அக்னி வச்சா எது பட்டுன்னு பத்திக்குமோ அந்த மாதிரி மரமோ வைக்க போறோம், இன்னும் என்ன இருக்கோ மெத்தையோ என்ன இருக்கோ அங்கங்க அக்னி வச்சுட்டே போடுற. வேகமா வச்ச உடனே பத்திக்கணும். அந்த மாதிரி இடமா பார்த்து அக்னி வச்சுட்டு போயிட்டே இருக்கார். விபீஷண கிரகத்தை மாத்திரம் விட்டுட்டார். ரொம்ப நல்லவர் பாவம், அதனால இவர் கிரகத்துல தீ வைக்கக்கூடாது அப்படின்னு விபீஷண கிரகத்தை விட்டுட்டு மத்த எல்லா கிரகத்துக்கும் வச்சுட்டு யார் யாருடைய கிரகம் எல்லாம் எங்கெங்க இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் யார் என்னென்ன போர்டெல்லாம் போட்டிருக்கோம் வாசல்ல. அங்க வந்து இவர் ராமனுடைய சேனாதிபதி அப்படிலாம் போட்டு, சேனாதிபதி நம்பர் ஒன், சேனாதிபதி நம்பர் டூ இப்படிலாம் போட்டிருக்கோம். இப்போ அதெல்லாம் மொத்தத்தையும் பார்த்துட்டார். எல்லாத்தையும் பார்த்து தீ வச்சுன்னு போயிட்டே இருக்கார். அவர் அவர்களுக்கு அந்த தீ எரிச்சின்னு இருக்கு, ஆனா இவருக்கு குளிர்ந்து இருக்கு. ஒரே தீயே ஒருவரை எரித்து கொள்கிறது, இன்னொரு பார்த்தா எரித்து கொள்கிறது, இன்னொருத்தருக்கு பார்த்தா குளிர்ந்து இருக்கு அப்படின்னா அப்ப இது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அப்போ தகனம் எரிக்கக்கூடிய வஸ்துவே குளிர்ந்திருக்கு, எரிச்சின்னு இருக்கும் போதே அது ஒருத்தருக்கு குளிர்ந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். ஆனா இதை காட்டுல பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா, அடேன் இப்ப சொல்ல வந்த ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இந்த சீதா பிராட்டியினுடைய தேஜஸாலதான் அக்னி நமக்கு குளிர்ந்திருக்குங்கிறத இவர் புரிஞ்சுட்டார். யாரு? ஆஞ்சநேயர் புரிஞ்சுட்டு இருக்கார். திருவடி இதுதான் புத்திமதாம் வரிஷ்டம். நமக்கு ஏன் அக்னி இப்படி குளிர்ந்திருக்கு? அக்னி சுடணும் இல்லையோ? அக்னி வாழ்ல வச்சு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, காமனி ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. அப்போ சுட்டு பொசுக்க வேண்டாமோ? ஆனா ஒண்ணுமே இல்லை, ஒரு பாட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா. அப்ப என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தார். எல்லாம் பெருமாள் ராமனும் சீதா பிராட்டியும் தான் காரணம். எதி தாவத் சமுத்திரஸ்ய மைனாகஸ்ய தீமத ராமார்த்தம் சம்பிரமஸ்தாதிக்கிம் அக்னிர் நகரிஷ்யதி சீதாயாஸ்ட ஆண்ட்ரிசம்சியேன தேஜசா ராகவஸ்ய பிதுஷ்ச மம சக்கே நமாம் தகதி பாவகா. பஞ்சபூதங்களும் உபகாரம் பண்றது பெருமாள் ஸ்ரீராமன் விஷயத்துல. முதல்ல சமுத்திரத்தை தாண்டனம் அப்படின்னு போகும்போது சமுத்திரராஜன் உபகாரம் பண்ணார், நான் உனக்கு உபகாரம் பண்றேன் அப்படின்னார். ஜலம் அவர் தான். அடுத்து மைனாக பர்வதம் உபகாரம் பண்ணிட்டு நடுவில் வந்து எங்கிட்ட விசிரமிச்சுட்டு போ அப்படின்னு அவர் தான் பிருத்திவி. அப்போ பிருத்திவி உபகாரம் பண்ணிட்டு ஜலம் உபகாரம் பண்ணிட்டு அடுத்து தேஜஸ் தான் உபகாரம் பண்ணணும், அதான் அக்னி பகவான் உபகாரம் பண்ணுறது. சரியா தான் நடக்கிறது எல்லாம். அதுக்கப்புறம் வாயு பகவான் உபகாரம் பண்ணார்னா வாயு பகவான் தான் இவருடைய சொந்த அப்பா தகப்பனார், அதனால அவர் முதலேருந்தே உபகாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆகாசம் உபகாரம் பண்ணணும்னா ஆகாசம் தான் உபகாரம் பண்ணிட்டு, ஏன்னா ஆகாசத்துல தானே தாண்டி வந்தார். 5 1 6 5 1 1 அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கம்பரமானத்தில் ஒரு பாட்டு. அதனால பஞ்சபூதங்களுமே இவருக்கு மகா உபகாரம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்லோகத்தை அடிப்படையாக வச்சுருந்தா அது வந்தது கம்பராமாயண பாசுரம். அப்போ இந்த பஞ்சபூதங்களும் இவருக்கு உபகாரம் பண்ணச்சு அக்னி பகவானே பண்ண போறார், பண்ணாம இருக்க போறார். அதனால அவர் பங்குக்கு அவர் ஏதாவது பண்ண முடியும். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ராம பிரபாவாத்து ஆச்சரியம், ராம பிரபாவத்தினுடைய ஆச்சரியம். சீதாயாச்ச ஆண்டு சம்சியேன அப்படின்னு பிராட்டியா இருக்காரு இல்லையோ, அவருடைய கருணைக்கு இதெல்லாம் சாதாரணம். பூயஸ்ஸ சிந்தையாமா ச முகூர்த்தம் கபிகுஞ்சரா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சார், இன்னும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு லங்கா மொத்தத்தையும் எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகமா போய் எரிச்சு போக. அப்போ அக்னி வானரமே இல்லப்பா, இது சாட்சாத் அக்னி தான் அப்படின்னு அவள்லாம் அக்னிக்கே போய் நம்ம அக்னி வச்சுட்டோமே அப்படிங்கிறா. அவ தள்ள அடிச்சுக்கிறா. அப்போ மொத்தம் எரியுது, லங்கையை பத்தின் எரியுது. அப்ப லங்கை எப்படி எரியும்? வானரத்துக்கு தான் நெருப்பு வச்சோம் அப்படின்னா இது வானரமே இல்லை, இது இது அக்னி. இது வைத்தியக்கார பசங்க அக்னிக்கு போய் நெருப்பு வைக்கிறேன்னு வச்சிருக்கு, அக்னிக்கா போய் ஒருத்தர் நெருப்பு வைப்பா அப்படின்னு அடிச்சுக்கிறது. ஹனுமதா வேகவதா வானரேன மகாத்மனா லங்காபுரம் பிரதக்தம் தத்து ருத்ரேன திரிபுரம் யதா. சிவன் திரிபுரத்தை எரிச்சா மாதிரி ஹனுமான் லங்கையை எரிச்சார் அப்படின்னு சொல்றார்.
ततस्तुलंकापुर पर्वताग्रे समुत्थितो भीम पराक्रमोग्निः प्रसार्य चूडावलयं प्रदीप्तो हनुमता वेगवता विदृष्टः नेर पक्कத்துல போய் லங்கையில ஒரு பெரிய மலை ஒன்னு அந்த மலை மேல ஏறி நின்னு பார்க்கற சுத்தி லங்கை எரிஞ்சின்றது அக்னி வளையம் போட்ட மாதிரி லங்கையை சுத்தி எல்லா பக்கமும் நாலா பக்கமும் தீ வச்சிருக்கார் நல்லா எரிஞ்சிருக்கு மொத்த லங்கையும் போக வேண்டியதுதான் வேற வழி இல்ல அந்த மாதிரி ரீதியில எரிஞ்சிருக்கு அதெல்லாம் அணைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அது மட்டும் இல்ல இது யாருன்னு தெரியலையே எந்த தேவன் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அவர்கள்லாம் சொல்றான் அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் படிக்கிற அர்த்தம் தெரியும் ஏன்னா எல்லா தேவர்கள் பேரையும் சொல்றா வஜ்ரி மகேந்திரா த்ரிதசேஸ்வரோவா சாட்சாத் யமோவா வருணா அனிலோவா ருத்ரா அக்னிஹி அர்க்கா தனதா சோமா ந வானரோயம் ஸ்வயமேவ காலா இது ருத்ரனா அக்னியா யமனா வருணனா யாரும் தெரியலே கிம் பிரம்மணா இல்ல பிரம்மாவா சர்வபிதாமகஸ்ய சர்வஸ்ய தாதுஶ்சதுரானனஸ்ய இஹாகதோ வானர ரூபதாரி யார் வந்திருக்கா இது வானர ரூபத்துல யார் வந்திருக்கா யம வந்துட்டானா பிரம்மா வந்துட்டாரா அக்னி வந்துட்டாரா அப்படின்னா கடைசியில அவாளே சொல்றா கிம் வைஷ்ணவம் வா கபி ரூபமேத்ய ரக்கோ விநாசாய பரம் சுதேஜா ஒருத்தஞ்சனா யாரும் புரிஞ்சுதா அப்படின்னா புரியவே இல்லையே அப்படின்னா புரியவே இல்லைன்னா அது விஷ்ணுவாதா இருக்கும்ட்டாவா ஏன்னா அனந்தம் அவ்வக்தம் அச்சிந்தியமேகம் ஸ்வமாயையா சாம்பிரதமா கதம் வா ஏன்னா புரிந்து கொள்ள முடியாதவர் அவர் தான் மற்றவருடைய பெருமையெல்லாம் ஓரளவு புரிஞ்சுடலாம் யாருடைய பெருமையே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கோ அவர் விஷ்ணு தான் அப்ப இந்த கபியனுடைய பெருமையை புரிந்து கொள்ள முடியாட்டா இது சாட்சாத் விஷ்ணு தான் தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு அவெல்லாம் ஒருத்தர் கொடுத்த பேசிக்கிறாளாம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாட்டுற பொங்கத்தம் பொங்கலாம் வரும் அந்த மாதிரி லங்கை எரியும் போது இவர்கள்லாம் ஆச்சரியமாக யுத்தத்துல அப்ப பேசிக்கிறான்னு வருது அதே மாதிரி இங்கே லங்கை எரியும் போது அவர்கள்லாம் ஒருத்தர் கொடுத்தர் அவெல்லாம் பேசிட்டு இருக்காளாம் இப்படி பங்க்வா வனம் மகாதேஜாஹ தத்வா ரக்ஷாம் சிசையுகே தக்வா லங்காபுரி இம்ரம்யாம் ரரா திசமஹா கபி போய் உட்காந்து யோசிக்கிறார் இன்னும் என்ன பண்ணணும்னு பார்த்தார் இன்னும் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது அசோகோணம் மொத்தத்தையும் நாசம் பண்ணியாச்சு ராட்சர்கள் யார் யார் வந்தாலும் மொத்த பேரும் அடிச்சு போட்டாச்சு இன்னும் யார் தீ வச்சாலோ லங்கையில மொத்த பேருக்கும் எல்லாத்துக்கும் தீ வச்சாச்சு இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு திரும்பி போக வேண்டியதுதான் அப்படின்னு நேரம் கிளம்பிட்டார் கிளம்பி சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம்னு சமுத்திரத்தை கரையில வந்து நிக்கிற நான் அந்த பக்கம் போகல ஆனால் அங்க வரும்போது மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சேன் திருப்பி திருப்பி சிந்தனை தான் யோசிக்க ஆரம்பிச்சு இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு லங்கை மொத்தமும் எரியும் அப்படின்னா இப்ப சீதா பிராட்டியும் அக்னியில மாட்டின்னு வர அசோகோணம் மொத்தமும் எரியுமே அப்ப அவரும் அக்னியில மாட்டின்னு வர இது என்ன காரியம் நாம பண்ணிட்டோம் கடைசியில லங்கைக்கு எரியறதா நம்ம லங்கையை எரிக்கிறதா வச்சு சீதா பிராட்டியை நாம நாசம் பண்ணிட்டோம்னா அதுக்காட்டிலும் மோசமான காரியம் எதுவுமே கிடையாது ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னா கோப வசப்பட்டு ராவணனுக்கு பதிலுக்கு பதில் ஏன்னா நீ என்னடா என் வாதுக்கு தீ வைக்கிறது நான் உன் ஊருக்கே தீ வைக்கிறேன் அப்படின்னு கோபிச்சின் பண்ணிருக்காரு என் வாளுக்கு தானே தீ வைக்கிற நான் உன் ஊருக்கே தீ வைக்கிறேன்னு வச்சிருக்காரு ஆனா கோபத்துக்கு வசப்பட்டு பண்ற காரியங்கள்லாம் இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்யணும் இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து செய்யணும் ஆனா கோபத்துக்கு வசப்பட்டவன் யோசிக்க மாட்டான் ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு கோபம் இருந்து குருத்த பாபம் ந குறியாத்கா குருத்தோ ஹன்யாத் குரு நபி கோபத்துல வசப்பட்டவன் எந்த பாபம் தான் செய்ய மாட்டான் क्रुद्ध परुषया वाचा नरस्साधूनधिक्षिपेत् नाकार्यमस्ति क्रुद्धस्य नावाच्यं विद्यते क्वचित् கோபத்துல பேசுறவன் எதை வேணா பேசுவான் ஒரு வியவஸ்தை எல்லாம் பேசுவான் எது பேசினா எது பேசக்கூடாதுன்னு தெரியாம பழைய பழைய கதையெல்லாம் தேவையில்லாம் பேசிட்டு இருப்பான் கோபத்துல அடிக்கிறோம் கண்ணாபண்ணா அடிப்பான் யார் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோம் தெரியாம நம்மட்டுக்கு அடிச்சுட்டு இருப்பான் கோபத்துக்கு வசப்படவே கூடாது அப்படி இருக்கச்சு நான் போய் கோபத்துக்கு வசப்பட்டு இப்படி ஒரு மோசமான காரியத்தை நான் பண்ணிட்டேனே சீதா நரக்ஷிதா சீதா பிராட்டியை போய் நான் இது பண்ணிட்டேனே அதுக்கப்புறம் இதனால யார்கிட்ட போய் எப்படி போய் சொல்வேன் இதை சொன்னா அவர்கள்லாம் உயிர் ஜீவிக்க மாட்டார்களே நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆகிச்சு இந்த சிந்தை மாறிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தார் யோசிச்சு பார்த்தா சீதையாவது அக்னி எரிக்கிறதாவது ஏன்னா நான் நசிஷ்யதி கல்யாணி நான் அக்னிஹி அக்னோ புற அக்னி புற அக்னி எரிக்குமான அக்னி வேணா சீதை எரிப்பார் அபிசா நிர்தகே தக்னி நதாம் அக்னி பிரதக்ஷதி சீதா பிராட்டி அக்னியை எரித்தார் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் ஆனா அக்னி சீதா பிராட்டியை எரித்தார் அப்படின்னா அது தப்பு அது நடக்காது ஏன்னா அக்னிக்கும் மேற்பட்ட ஒரு தேஜஸ் அவருக்கு என்ன தேஜஸ்னா அதான் தார்மீகமான ஒரு தேஜஸ் இந்த பதிவிரத்தினுடைய தேஜஸ்ல அக்னி கூட புசிக்க முடியும் அவளால அதனால இதெல்லாம் ஒரு நாள் அக்னி எல்லாம் எரிக்காது
அவர் சீதா பிராட்டி எரிக்கவே முடியாதுன்னு முடிச்சுட்டா இருக்கும். நூனம் ராம பிரபாவேன வைதேக சுக்ருதேன என்மாம் தகன கர்மாயம் நாதகத்து ஹவ்யவாகன சிரிச்சுக்கிற இந்த அக்னி பகவான் என்னையே எரிக்கலன்னா சீதா பிராட்டி எங்க எரிக்க போறார்? சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால தானே என்னையே எரிக்காம இருக்க. அக்னி பகவான் எம் வாழ்ல என்ன எரிக்கல, ஏன்னு கேட்டா இவன் சீதா பிராட்டிக்கு வேண்டியவன் அப்படின்னு. அதனால சீதா பிராட்டிக்கு பயம் உண்டோ இல்ல சீதா பிராட்டிக்கு அனுகூலமாகவோ இருந்துன்னு அக்னி பகவான் என்ன எரிக்கல, என்னையே எரிக்கலாம், அவரை எங்க இருக்க போறான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அக்னி அக்னியில அக்னி அக்னியை எரிக்காது, அக்னி அக்னியை எரிச்சாலும் அக்னி சீதா பிராட்டியை ஒரு நாளும் எரிக்க முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுட்டார் அவர். அவர் என்னைக்குமே புத்திமதாம் வரிஷ்டம், அதனால சீதா பிராட்டியை பத்தி நன்னா தெரிஞ்சின்றவர். அதனால மறுபடியும் யோசிச்சு பார்த்தார். ஆனா கூட என்ன பண்ணலாம்னு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது இப்போ ஆகாசத்துல சாரணர்கள் பேசிட்டு போறான். அவள் ஆகா லங்கையை பத்தி நேரிடுதுப்பான்னு அவர் ஒருத்தார். இன்னொத்த சொன்ன ஹனுமான் பண்ண காரியம் ஆச்சரியம் ஆச்சரியம், அப்படி ஒரு ஆச்சரியம் அப்படின்னார். மூணாவது சொன்ன இதை காட்டில் பெரிய ஆச்சரியம் ஒன்று கவனிச்சியானார். என்ன கேட்டால் லங்கை மொத்தமும் எரியுது, ஆனால் சீதா பிராட்டி இருந்த இடத்துல கிட்ட கூட அக்னி வரல. அவர் வந்து அக்னி பொசுக்களை மாத்திரம் இல்லை, அக்னியுடைய பாதிப்பே இல்லை, வெப்பமே கூட இல்லை, ஒன்றும் கிடையாது. அவர் ஜில்லுன்னு குளிர்ந்திருக்க. இது என்ன பெரிய ஆச்சரியம் பார்த்தியா அப்படின்னா சாரணர்கள்லாம் பேசிட்டு போறா. இதை கேட்ட உடனே ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்து அப்படி ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. ஆஹா நல்ல வேலையா தப்பிச்சு, சீதா பிராட்டியே ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணாது அவர அப்படின்னு மறுபடியும் திருப்பி போயிடலாம். இப்ப சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம்னு நினைச்சார். அதுக்கு முன்னாடி சீதா பிராட்டியை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்றது, ஏன்னா அக்னி வச்சப்பறம் ஒரு தடவை பார்த்துட்டு போனோம். அதான் சாரணர்கள்லாம் சொல்லிட்டா, இருந்தா கூட நேர போய் பார்த்து சேவிச்சுட்டு போனோம். ஏன்னா நாளைக்கு ராமன் போய் கேட்டான்னு வச்சுக்கோ, கடைசி என்ன ஆச்சுன்னா லங்கைக்கு தீ வச்சுட்டேன்னா, ஐயோ லங்கைக்கு தீ வச்சுட்டேன் சீதா பிராட்டி என்ன ஆனா அப்படின்னா, அவர் சௌக்கியமா தான் இருக்கார் எப்படி தெரியும்னா சாரணர்கள் பேசின்னு போனாலே அப்படின்னா. அப்படியா சொல்றது, அவ பேசின்னு போனா சொல்ல நீ பாத்தியான்னு சொல்லணும். அப்படிதான் அவ பேசுற பார்த்தா அப்படிதான் தோணித்து அவளை அப்படிதான் பேசின்னு போயிருந்தா அப்படின்னு அறகுறையால சொல்லக்கூடாது. இந்த அறகுறையா காரியம் செய்கிறவன் வந்து ஹனுமானுடைய அனுகிரகம் இல்லாத, அவர் அனுகிரகம் இருக்கிறவன் சர்வ சாதக அசாத்திய சாதகனா இருப்பானான். அதனால ஆஞ்சனே என்ன பண்ணார், அதெல்லாம் இப்படி எல்லாம் இவா சொன்னா அவ சொன்னாலாம் போய் சொல்லக்கூடாது, நேர போய் பார்க்கணும். ஆனா மறுபடியும் திருப்பி சீதா பிராட்டிக்கிறது வந்து நேர போய் பார்த்தா அம்மா சௌக்கியமா அப்படின்னு கேட்டேன், நீங்க ஒரு நாள் இருப்பார்னார், ஒரு நாள் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு போயேன்னார். இல்ல இல்ல காத்துன்னு இருக்கார், பெருமாள் காத்துன் இருக்கார், இளைய பெருமாள் காத்துன் இருக்கார், அங்கதன் காத்துன் இருக்கார், சுக்ரீவன் காத்துன் இருக்கார்மா, ஏற்கனவே ரொம்ப சமயமாயிருக்கு, அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பணும் அப்படின்னார். ஏதாவது எனக்கு சொல்லுமே அப்படின்னா, எல்லாம் சொல்லியாச்சேப்பா, எத்தனை சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு, சூடாமணியை கொடுத்தாச்சு, விராட்டி பரம அனுகிரகத்தை பண்ணி நீ தர்மத்துக்காக நீ திரும்பி வரணும், என்னையும் பெருமாளையும் நீ தான் சேர்த்து வைக்கணும், அவர் வந்து என்னை கூட்டுக்கணும் அப்படின்னா சொன்னான். ஆச்சரியமா ஒரு கவலையே படாதையும் கட்டாயம் நடக்க போறதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சீதா பிராட்டியினுடைய சோகம் மொத்தத்தையும் தன் மனசுல தாங்கிண்டு நேர சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வர, இமயமலையை தூக்கிண்டு சஞ்சீவி மலையை தூக்கிண்டு வந்தார் இல்லையா, அதெல்லாம் சாதாரணம். இப்ப சோகத்தை தாங்கின்னு வந்துட்டு இருக்க, மனசுல தாங்க முடியாது எதுன்னு கேட்டா சோகம் தான் தாங்க முடியாது. அந்த சோகத்தை தாங்கிண்டு சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்து பொத்தன் குதிச்சார். இவருக்காகவே காத்துன்னு இருக்கா எல்லாரும், அங்கதன் ஜாம்பவான் நீலன் முதலானவர்கள்லாம் உன்னே இவருக்கு ஒரு தனி ஆசனங்கள்லாம் போட்டான். அங்க கல் எல்லாம் நிறைய இருக்கு, அந்த கல்லுல ஆசனங்கள்லாம் போட்டு என்ன நடந்து சொல்லலாம், முதல்ல திருஷ்டாசிதான்னு சொல்லிட்டேன், இவர் வரத பார்த்த உடனே அவளை குதிக்க ஆரம்பிச்சுட்டா, ஜெய் ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா, எல்லாரும் ஆனந்தத்துல இருந்தா, கீழே இறங்கி திருஷ்டாசீத சீதையை பார்த்தாச்சு அப்படின்னு, எப்படி இருக்காரு என்ன நடந்தது நீ எப்படி போன என்ன பார்த்த எல்லாத்தையும் விஸ்தாரமா சொல்லு அப்படின்னா, உடனே எல்லாரும் உட்காந்துட்டா அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல ஒரு மீட்டிங், பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை பிரத்யபாஷத ஆஞ்சநேயர் பாட்டு நீ சொல்லு அப்படின்னா, ச நியுக்தஸ்தேன சம்பிரகிருஷ்ட தனூருகா, ஆஞ்சநேயர் அதை பத்தி பேசணும் இல்லையா, சீதா பிராட்டியை பார்த்தையா எப்படி இருக்கார் அவர் அது சொல்லுன்னார் இல்லையோ, அது எப்படி இருக்கார் அவர்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே மயிர் கூச்சிக்கிறதான் அவருக்கு உடம்பு முழுக்க, ஏன்னா அந்த வைபவத்தை சொல்ல முடியுமா, மயிர் கூச்சி எறியறதுன்னா வானரங்களுக்கு மயிர் கூச்சி எறிஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க, உடம்பு முழுக்க ரோமம் தானே இருக்கும், அந்த ரோமம் மொத்தம் அப்படியே குத்திட்டு நிற்கிறதா பிராட்டியை நினைச்ச உடனே, உடனே பட்டுன்னு திரும்பினா தெற்கு பக்கம் பார்த்து திரும்பி சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் லங்கையில சீதா பிராட்டி இருக்கார் இல்லையா, அங்க கீழே விழுந்து நல்லா சாஷ்டாங்கமா சேவிக்கிற, பிரணம்ய சிரசா தேவியில தலை வணங்கி சேவிக்கிற, அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் மொத்தம் அவருடைய திருமேனியே முதல்ல சொல்றது. எப்படிப்பட்ட தேவி அவர், பார்க்கறதுக்கு பாக்கியம் இருக்கணும்பா,
சாதாரணமானவர் கிடையாது. பிரணம்ய சிரசா தேவியை சீதா ஏய் பிரத்யபாஷத பிரத்யக்ஷமே பவதாம். அதுக்கப்புறம் அதுக்கு உங்களுக்கு முன்னாடிதானே நான் கிளம்பினேன் அப்படின்னு ஆரம்பிச்சு லங்கைக்கு போய் அங்க நடந்த கதை எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்ற. விஸ்தாரமா இப்படி போனேன்னா வந்தேனான்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்லோகம் இருக்கு. அதுல போய் அங்க நடந்த காரியம் மொத்தத்தையும் சொல்ல, எல்லாத்தையும் சொல்லி லங்கைக்கு தீ வச்சது வரைக்கும் சொல்லி, சீதா பிராட்டி சொன்ன அடையாளங்கள் எல்லாம் சொன்னார், எல்லாத்தையும் சொன்ன. ராகவஸ்ய பிரபாவேன பவதாம் சைவ தேஜசாம் சுக்ரீவஸ்ய ச காரியார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டிதம் கடைசியில சொல்ற. இது அத்தனை ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இது எல்லாரும் கேட்கறா, ஆஹா எத்தனை ஆச்சரியமா, ஆஹா இத்தனை ராட்சசர்களை கொண்டாச்சா, ஆஹா சீதா பிராட்டி இப்படி எல்லாம் சொன்னாரா, ஆஹா ராவண போய் மிரட்டியா, ஆஹா லங்கையிலேயே போய் அக்னி வச்சியா, இதெல்லாம் என் பிரபாவம் இல்ல, ராகவஸ்ய பிரபாவேன அவருடைய அனுகிரகம் தான் எது வேணா நடக்கும், இல்லாட்டா நடக்க போறது இல்லை. எத்தனை அழகா சொல்றார், இதான் உண்மையான பக்தர். ராகவஸ்ய பிரபாவேன அது மாத்திரம் இல்ல, பவதாம் செய்வ தேஜசா உங்களுடைய தேஜஸ் தான் காரணம் அப்படின்னு அவாளும் சொல்ற. ஏன்னா நீங்களா நல்ல மனசோடு கூட ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறீங்க இல்லையா, போயிட்டு ஜெயஜி பவ திரும்பிவான்னு சொன்னா, அப்போ உங்களுடைய நல்ல எண்ணத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு அப்படி ஒண்ணு இருக்கும். அதனால்தான் மொத்தம் நடந்தது. சுக்ரீவச காரியார்த்தம் நான் எனக்காக பண்ணல, என்னுடைய பேருக்காக பண்ணல, மகாராஜா சுக்ரீவருக்காக பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பெருமை மொத்தமும் பெருமாளை சேரும், உங்களை சேரும்னு சொல்லி முடிக்கிற அழகா. அத்த என்ன கிருத்தம் சேஷம் தத் சர்வம் கிரியதம். இதுல என்ன செய்யணுமோ இனிமே என்ன செய்யணுங்கிறத நீங்க சொல்லுங்க, நீங்க இதுல நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னவர். அதுக்கப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். சர்வதா அதி பிரவிருத்தோசோ ராவணோ ராட்சசாதிபா. சீதா பிராட்டியை பத்தி நிறைய சொன்னேன், ஆனா ராவணனும் சாதாரணமானவன் இல்லை, மகான் உண்மையிலேயே. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, தஸ்யதாம் ஸ்பிருஷதோ காத்திரம் தபசான விநாசிதம். சீதா பிராட்டி மேல கை வைத்தவன், அவரை தொட்டவன் யாரா இருந்தாலும் எரிஞ்சிடும். அவருடைய தபஸ் அப்படிப்பட்டது, அது அக்னி. அது சீதா பிராட்டியுடைய தபஸ்ங்கிறது வெறும் தேஜஸ் இல்லாது, அது அக்னி. இது அந்த அக்னியில யாராவது தொட்டா புசுங்கிடுவாகவா, ராவணன் ஏன் புசுங்கல அப்படின்னா, இவன் ஏதோ பெரிய ஆள் பாருங்க, சாதாரணமான ஆள் கிடையாது. இவனும் நிறைய வரம் வாங்கி வச்சிருக்கான், இவனும் நிறைய அனுகிரகங்கள்லாம் ஏதோ வாங்கி வச்சிருக்கான் போல இருக்கு. நத்தத்து அக்னிசிகா குறியாத்து சம்ஸ்பிருஷ்டா பாணி நாசதி ஜனகசிய சுதா குறியாத்து யத் குரோத கலுஷீகிருதா. அக்னி தொட்டால், அதாவது என்ன கேட்டானா, ஒருத்த அக்னியில விழுந்துட்டா வச்சுக்கோங்க, அப்ப எரியலாம் எரியாம கூட இருக்கலாம், ஆனால் சீதா பிராட்டியை தொட்டா கட்டாயம் எரிச்சிடும், அவருடைய தேஜஸ் அப்படிப்பட்டது. ஆனால் இவை எரியலங்கிறதுக்கு ரெண்டு காரணம், இவன் அவர் விட்டு வச்சிருக்காருங்கிறதா முக்கிய காரணம். சீதா பிராட்டியை விட்டு வச்சிருக்கார், இவன் தன்னுடைய தேஜஸ் பிரபாவம் நினைச்சுட்டு இருக்கான், அவர் போனா போறது பையனா செஞ்சு விட்டு விட்டு இருக்கார் அவர். அதனால சட்டுன்னு போய் நம்ம எதையும் முடிவெடுத்துடக்கூடாது. ராவணன் யாருங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நானே போய் ராவணனை கொண்டு மீட்டுன்னு வரணும்னா நீங்க கட்டளை இடுங்க, நான் போய் கிளம்புறேங்க, மறுபடியும் போறேன், ராவணனை கொண்டு சீதா பிராட்டியை மீட்டுன்னு வரேன், இங்க சொல்லுங்கோ அப்படின்னா அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்கிறது. இன்னும் எல்லாரும் அவளுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்றா. யுவராஜாவா இருக்கிறவர் அங்கதன் அப்படிங்கிறவர், அவர் சொல்ற ஒண்ணும் வேண்டாம், மொத்த பேரும் நாம போய் லங்கையை பஸ்தான் வைக்கட்டும், சீதா பிராட்டியை மீட்டுன்னு கொண்டு போவோம் அப்படின்னா. அப்போ ஜாம்பவான் அப்படிங்கிறவர் தான் அங்க ரொம்ப வயசானவர், அனுபவம் மிக்கவர். யுவராஜாவான அங்கதன்கிறவர் இளமை துடிப்பு மிக்கவர், ஜாம்பவான்கிறவர் அனுபவம் மிக்கவர். சபைனா எல்லாரும் இருக்கணும், இளமை துடிப்பு இருக்கணும், அனுபவம் இருக்கணும், எல்லாம் இருந்தால்தான் சபை நல்லா இருக்கும். இப்போ ஜாம்பவான் அழகா ஒரு விஷயம் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு என்ன ஆஜ்ஞை கட்டளை என்ன கேட்டா, சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு பார்த்துன்னு வந்தான் கட்டளை, மீட்டுண்டுவான் கட்டளை கிடையாது. நாம மீட்டுன்னு போனா அது அவளுக்கு பிடிக்காததா இருக்கும், அதனால அந்த காரியங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டாம். நாம போய் இந்த விஷயத்த சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவரை நீங்க போய் மீட்டு வாங்கன்னு மறுபடியும் நம்ம வருவோம், இல்ல நானும் வரேன்னா அவளும் வரட்டும், இல்ல நீங்களே போய் மீட்டு வாங்கன்னு வருவோம். ஆனா அவ கட்டளையை நாம செய்யணுமே தவிர, அதிக பிரசங்கித்தனமா நாம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லாரும் ஒத்துட்டா. அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் இவர்கள்லாம் கிருஷ்ணன் தேக்கு வரா. நடுவுல மதுவனம்னு ஒரு இடம், அந்த வனத்தை போட்டு நாசம் பண்றா சுக்ரீவனுடைய தோட்டம். அது அங்க இருக்கிற தேன் எல்லாம் குடிச்சு, கல் எல்லாம் குடிச்சு, கண்ணாபண்ணான ஆட்டம் போட்டு, அங்க வனப்பாலன் ஒருத்தன் இருக்கான், ததிமுகன் ஒருத்தன், சுக்ரீவனுக்கு ரொம்ப வேண்டிவன் உறவு. அப்ப நேர போய் சுக்ரீவன் போய் சொன்னான், தோட்டத்தை நாசம் பண்றா எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்,
சுக்கிரன் புரிஞ்சுட்டார். அதெல்லாம் அவள இது சந்தோஷம் பாவாள்லாம், சந்தோஷத்தை கொண்டாடுறா, வேற ஒண்ணும் இல்லை. உடனே அனுப்பிச்சுடுவாள் என்ன, பெருமாள் கிட்ட சூச்சகமா சொல்லிட்டார் சுக்கிரன். அவளா கிருத்த காரியாலா வரா, எல்லாரும் காரியம் முடிஞ்சிட்டு சக்சஸ்ஃபுல் போல இருக்கு. அதனால வெற்றி கொண்டாட்டம், வெற்றி கொண்டாட்டம்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்ன இப்ப கொரோனால, ஆனா அப்ப அது கிடையாது இல்லையோ. அதனால வெற்றி கொண்டாட்டத்துல இருக்கா எல்லாரும் அப்படின்னுட்டா. உடனே தேவிகன் ஓடி வந்து மறுபடியும் திரும்பி வந்து இவாக்கிட்ட சேவிச்சு என்ன விட்டுருங்கோப்பா, மகாராஜா உங்களை வர சொன்னார்னு உடனே உடனே கிளம்பிட்டாவா. அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி அங்கேதான் மகாராஜா சொன்னா, எல்லாரும் போலாம் வாங்க சீக்கிரம் போலாம், நீங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு நேர இவர்கிட்ட பெருமாள் இருக்கிற இடத்துல வந்து ஓடி வந்தா, சுக்ரீவன் இருக்கார், பெருமாள் இருக்கார், லக்ஷ்மண பெருமாள் இருக்கார். நேர் வந்து குடுகுடு பொத்துன்னு காலில் விழுந்து முன்ன முன்ன போட்டி போட்டுன்னு எல்லாரும் விழுந்து காலில் விழுந்து, திருஷ்டா சீதா, திருஷ்டா சீதா, நான் மொத்தவர் கண்டேன் சீதையை, கண்டேன் சீதை, திருஷ்டானா பார்க்கப்பட்டான்னு அர்த்தம், பார்த்தாச்சு சீதையை அப்படி வச்சுக்கணும், பார்த்தாச்சு சீதையை, பார்த்தாச்சு சீதையை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விழுந்த. ரொம்ப சந்தோஷம், அப்படியா பார்த்தாச்சா, ரொம்ப சந்தோஷம், எப்படி இருக்காரவர் அப்படின்னு கேட்டார் பெருமாள். உடனே எப்படி இருக்கானா, அது ஆஞ்சநேயர் தானே சொல்லணும், என்ன ஆஞ்சநேயர் எங்க இருக்கான்னு பார்த்தா அவர் கடைசியில் இருக்கார். இவன் ஆஞ்சநேயனு முந்தின் வந்து குடுகுடும் ஓடி வந்து கழுவி வந்துட்டாவெல்லாம், அவன் சொல்ற வேகம் இருக்கும் இல்லையோ. பெருமாள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஆர்வம், அந்த ஆர்வத்தினால இவ ஆஞ்சநேயன் தாடி ஒன்று, ஆஞ்சநேயரை முன்னாடி வச்சுட்டு தான் இவன் வரணும் பின்னாடி, இவர் தானே பார்த்தவர் அவர், அதனால அவரை முன்னாடி வச்சுட்டு தானே வரணும். அந்த ஆர்வத்தில் அவரே மறந்துட்டான். இப்போ சீதையை பார்த்தாச்சு, பார்த்தாச்சுன்னா சீதை எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, யாருக்கு தெரியும் சீதை எப்படி இருப்பாங்க, இவாளுக்கு தெரியுமான்னா. உடனே என்ன பண்ணான் கேட்டா, சோதயந்தி ஹனுமந்தம் சீதா விருத்தாந்த கோவிதம் ஸ்ருத்வா தே வசனம் தேஷாம் ஹனுமான் மாருதாத்மஜா, சீதா விருத்தாந்த கோவிதர் அப்படின்னு ஹனுமானுக்கு திருநாமம். அடிக்கடி ரசிக்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னு கேட்டா, சீதா விருத்தாந்தம்னா அசோகவனத்துல சீதா பிராட்டி எந்த மாதிரி இருந்தாலும் அதான் சீதா விருத்தாந்தம். என்ன ஒரு தபஸ், தபஸ்வியா இருக்க, அது ஆஞ்சநேயருக்கு மாத்திரம்தான் தெரியும், பெருமாளுக்கே தெரியாது. அவர் அசோகவனத்துல எப்படி இருக்காருங்கிறது பெருமாளுக்கு ஆஞ்சநேயர் சொல்லிதான் தெரியும், இல்லாட்ட தெரியாது. அதனால சீதா விருத்தாந்த கோவிதர் அப்படின்னு பெருமாளுக்கு கூட இல்லாத ஒரு திருநாமம் ஆஞ்சநேயர். கூப்பிட வரார், உடனே அவர் முன்னாடி வந்தார். சீதா தேவி எப்படி இருக்கார் எனக்கு மொத்தத்தையும் விஸ்தாரமா சொல்லணும், அவர் என்ன சொன்னார், அவருடைய பேச்சு எல்லாம் என்ன, எல்லாத்தையும் சொல்லணும்ட்டார் பெருமாள். உடனே மறுபடியும் ஆஞ்சநேயருக்கு மயிர் கூச்சி எரிஞ்சுது. உடனே பட்டுன்னு தெற்கு பாக்கம் திரும்பினார். இனி சீதா தேவியை பார்த்து சேவிக்கிறார். பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை தாம் திசம் பிரதி உவாச்ச வாக்கியம் வாக்கியஜ்ஞா சீதாயா தர்சனம் யதா. அழகா பேசணும் இல்லையா, பட்டுன்னு பெருமாள் இருக்காரோ இல்லையோ, இப்போது பெருமாள் சேவிக்கிறோம் இல்லையோ, இப்ப கூட சீதையை விட மாட்டேங்கிற, மறுபடியும் சீதாதேவி இருக்கிற திக்க பார்த்து சேவிக்கிறார. இங்க பக்கத்துல இல்ல சீதாதேவி, எங்கேயோ தூரத்துல இருக்கா, இத்தனை தூரம் தாண்டி மகேந்திர பர்வதம், அதையும் தாண்டி சமுத்திரம், அதையும் தாண்டி லங்கா, அதுக்குள்ள இருக்கார் சீதா. ஆனா ஆஞ்சநேயர் நீர் யாரை சேவிக்கிறீங்கன்னா, சீதா பிராட்டி இருக்கிற திக்க சேவிக்கிறேன். அந்த திக்குக்கு பெருமையா, அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த ஊருக்கு பெருமை, அவர் ஒரு குலத்துல இருக்காருன்னா அந்த குலத்துக்கு பெருமை, அவர் ஒருவருக்கு மனைவியா இருக்காருன்னா அந்த கணவனுக்கு பெருமை, அவர் ஒரு குலத்துல மாட்டு பெண்ணா இருக்காருன்னா அந்த குலத்துக்கு பெருமை, அவர் எந்த திசையில இருக்காரோ அந்த திசைக்கு பெருமை. அதனால அந்த திசையை சேவிச்சு நான் சேவிக்கிறேன். இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவராலே மொத்தத்துக்கும் பெருமை, என் குலம் எனக்கு தன்னால் வரும், எனக்கு பெருமை சேர்க்கிறார்ப்பா ஆஞ்சநேயர், எனக்கு எதனால பெருமை, சீதா பிராட்டியை சேவிச்சேங்கிற பெருமையை காக்க எனக்கு வேற என்ன பெருமை இருக்கு. ஆஞ்சநேயருக்கு இத்தனை பெருமைக்கு முக்கியமான காரணம் அவர் தானே, சீதாம் ஆசிரித்ய தேஜஸ்வி அப்படின்னு சொல்ற வால்மீகி, சீதாதேவியை சேவிச்சுதான் மகா தேஜஸ்வி, இவருக்கு பெருமை பல மடங்கு பல மடங்கு. இப்ப பெருமாள் ராமனுக்கு கூட அவ்வளவு கும்பல்ல, ஆஞ்சநேயர் சன்னதியில் அவ்வளவு கும்பல் இருக்கு, ராமனுக்கு கூட அவ்வளவு பக்தர்கள்ல, ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு பக்தர்கள் இருக்கு, ராமனுக்கு கூட யாரும் வடமாலையெல்லாம் சாத்த மாட்டேங்கிற, ஆஞ்சநேயருக்கு வடமாலை, அப்புறம் இன்னும் என்ன வத்தல மாலை, இந்த காகிதம் மாலை, என்னென்னமோ சாத்தரா, திருநாம மாலை, எல்லாத்துக்கும் காரணம் சீதா பிராட்டி தானே. அதனால சீதா ஏத்தான் திசம் பிரதி, அந்த திக்க பார்த்து சேர்க்கிறார், நோக்குமேல் அத்திசையெல்லால் வருணுக்கிழல் அப்படின்னு வரும். வாய்க்குள் வாசகமும் மணிவண்ணன் திருநாமே அந்த பாசுரத்தில் அடியன் இந்த விஷயத்த சொன்ன, திரு தொலைவில்லி மங்கலம் சேவித்து வந்த ஒரு பிராட்டியானவர், அதற்கப்புறம் அந்த தொலைவில்லி மங்கலத்தையே பார்த்து அந்த திக்கையே பார்த்துட்டு இருக்காளாம், அங்கேயே பார்த்து கல்ல ஜலம் விட்டு இருக்காள். அந்த மாதிரியாக சீதா பிராட்டி இருக்கிற திக்கையே பார்த்துட்டு இருக்க பெருமாளுக்கு ஆச்சரியம், நம்ம கூட மதிக்க மாட்டேங்கிறான் இவன், சீதா பிராட்டி அப்படி இப்படி திரும்பி அப்படி போய் சேமிக்கிறானு, பெருமாள் கிட்ட கௌரவமா
அட்லீஸ்ட் இங்க இருக்கச்சியாவது பெருமாளை சேவிக்கலாம் முடியும். ஆனால் உண்மையில என்ன கேட்டா உமக்கு இருக்கு எவருமே அவரால் தான்ப்பா வந்துக்குங்கிற சீதா பிராட்டியால் தான் உனக்கு வந்து மொத்த விற்த்தாந்தத்தையும் சொல்ற. சீதா பிராட்டி என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் சொல்ற. பெருமாள் சொன்னார், எல்லாத்தையும் கேட்டார், அந்த சூடாமணியை கொடுத்தார், அந்த சூடாமணியை கையில வச்சுன்னு பெருமாள் அழுதார். இந்த சூடாமணியை பாக்குறேனே அவருடைய இந்த சூடாமணி அவருடைய சூடாவை பார்க்கணும், நெத்தியில இருக்குது, நெத்தியில இல்லாம வெறும் ஆபரணத்தை பார்க்க முடியும் ஆயிடுச்சே என் கதை. இது அவருடைய சிரஸ்த இருந்தாதானே அழகு, அந்த அழகு இல்லாம இருந்துட்டு இருக்க இது அப்படின்னா பெருமாள் அழகு. நான் சீதையை பிரி சீதா என்ன சொன்னான்னு கேட்டார். இன்னும் 2 மாசம் தான் சமயம் இருக்கான், உங்க பிரிஞ்சு இருக்க முடியாதுண்ணா. அவர் 2 மாசம் என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதுண்ணா, என்னால ஒரு க்ஷணம் கூட நிற்க முடியாது. கிளப்பு யுத்தத்துக்கு போக வேண்டிய யுத்தம் பண்ண வேண்டிய கிளம்புங்கன்னு சார், அவளை பிரிஞ்சு இன்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த காக்காசுர விற்த்தாந்தங்கள் எல்லாமே விஸ்தாரமா சொல்ற. பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆஞ்சநேயர் சகல காரியத்தையும் சாதிச்சு வந்திருக்க, சொன்ன காரியத்துக்கு மாத்திரம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பல காரியமும் சாதிச்சு வந்து பல தகவல்களை எல்லாம் சொல்றவர் இருக்கிறோம். அவர் தான் உண்மையிலேயே தூதர்கள சிரேஷ்டரானவர். சொன்ன காரியத்தை மாத்திரம் தான் செய்வேன் அப்படின்னா மத்தியமானவர், சொன்னதை கூட ஒழுங்கா செய்யல அப்படின்னா அவன் அதவமானவன். சொன்னத்தையும் செஞ்சு அதுக்கு அவிரோதமாக இன்னும் பல காரியங்களும் செஞ்சுட்டு வந்தவன் உத்தமமானவன். ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னார், அகம்ச ரகுவம்சஸ்ச, அப்பா என்ன காப்பாத்தினது நீ, என்ன மாத்திரம் இல்லை எங்க வம்சத்தை காப்பாத்தினது, எங்க வம்சத்தினுடைய பெருமையெல்லாம் காப்பாத்தின வேண்டி. ஏன்னு கேட்டா எங்க வம்சத்துல ஒரு ராஜா வந்து கடைசியில மனைவியை பறி கொடுத்துட்டு தவிச்சா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஜெயிச்சான் தானே வரணும், மனைவியை பறிச்சுட்டு என்ன பறி கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சான், ராவண அபகரிச்சுன்னு போயிட்டான் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுப்பா. எங்க வம்சத்தை எல்லாம் நீதானே காப்பாத்துற அப்படின்னு. அப்போ ஆஞ்சநேயர் சொன்னார், சுவாமி நான் காப்பாத்தல சுவாமி, உங்க வம்சத்தினுடைய பெருமையை காப்பாத்துறவர் அவர் தான், அவருடைய தபஸ் தான். இப்படிப்பட்டவர் உங்க வம்சத்துல இருக்காரு இல்லையா, அந்த தபஸு உம்ம வம்சத்தை மாத்திரம் இல்லை என் வம்சத்தையும் காப்பாத்துரு அந்த பெருமை அப்படிங்கிறது. வானரங்களுக்கு ஒரு பெருமை வருது, உன் குலத்தை உன்னதாக்கி தன் குலத்தை தன்னதாக்கிங்கிற தன் குலத்தை பெருமையை தேடிக்கிற ஒரு பெண் என்ன பண்றாங்க கேட்டானா, தன் குலத்துக்கு பெருமை அப்புறம் கணவன் குலத்துக்கு பெருமை, 2 குலத்துக்கு பெருமை சேர்க்கிறார். அப்படி ஜனக மகாராஜா அவருக்கு பெருமை சேர்க்கிற. இப்ப சீதா பிராட்டி உன் குலத்துக்கு உண்மையில நான் பெருமை சேர்க்கல, சீதா பிராட்டி தான் பெருமை சேர்க்கிற. அதுக்கப்புறம் என் குலம் எனக்கு தந்தாய், என் குலத்துக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காள், இவரை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்னு ஆஞ்சநேயர் ஆச்சரியமா சொல்ற அப்படின்னு கொம்பரமான்ட்டு வரும். இப்ப பெருமாள் என்ன பண்றாரு, ஆஞ்சநேயருக்கு ஒரு நல்ல ஒரு சத்காரம், ஒரு பாரிதோஷிகம், ஒரு சம்மானம் ஒண்ணு பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். அப்ப நிறைய கொடுக்கணும் இவருக்கு, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சாதாரணமா இப்ப கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, இவரே காட்டுல உட்காந்துருக்க, அதனால இதை விட்டுட்டு கொஞ்சம் ஈஸ்வர பாவனையை எடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறா. இருப்போம் இவனுக்கு இந்த ராஜ்யம் மொத்தத்தையும் கொடுக்கலாமான்னா, ராஜ்யம் மொத்தத்தையும் கொடுத்தா கூட இவர் செய்த உபகாரத்துக்கு பிரத்தி உபகாரமாக ஆகாது, ஆச்சரியமான காரியம் செஞ்சிருக்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, சீவை குண்டத்திலே கொடுத்துடலாமா அப்படின்னா, சீவை குண்டம் கொடுத்தா கூட இவர் செய்த உபகாரத்துக்கு பிரத்தி உபகாரமாக ஆகாது. சரி உபய விபூதியும் கொடுத்துடலாமானா, உபய விபூதியும் கொடுத்தா கூட இவர் செய்த உபகாரத்துக்கு பிரத்தி உபகாரமாக ஆகாது, பெருமாளுக்கே திருப்தி இல்லையா. அப்ப என்னதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாருன்னா, அப்போ நான் என்னையே கொடுத்துடுறேன்னு தன்னையே கொடுத்துட்டேன் அவர்கிட்ட, உபய விபூதியை கொடுக்கல, உபய விபூதிக்கும் நாதனாக இருக்கக்கூடிய நான் உன்னை சேர்ந்தவன், உனக்குள்ளே அடக்கமானவன் என்று சொல்லும்படியாக, ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலமிமம் பிராப்ய தத்தமஸ்து மகாத்மனஹா, என்னுடைய சர்வ சொத்தையும் எழுதி கொடுக்கற மாதிரியாக நான் என்னையே கொடுக்கறேன், சொத்தை எழுதி கொடுக்க நானே வந்துட்டேன்னா அப்ப என்னோட சொத்தெல்லாம் வரத்துக்கு என்ன கேட்பான். அதனால தானே ஹனுமானுடைய ஹனுமானா பரிஷ்வங்கம் பண்ண, ஹனுமான் பெருமாளை பரிஷ்வங்கம் பண்ண தன்னையே ஒப்படைத்து விட்டார் அப்படின்னு. மயா காலமிமம் பிராப்ய, அதுக்கப்புறம் என்ன நினைச்சிருந்தாரா, என்னால இந்த காலத்துல இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு, தத்தமஸ்து மகாத்மனாக இவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு அவருக்கு அது குறை இருந்துதான். இப்படி என்ன காரியம் பண்ணியிருக்கார் ஆஞ்சநேயர் அப்படின்னு கேட்டார். பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்திருக்கிறார், ரொம்ப பெரிய காரியம் அது அப்படின்னு. இது பல பேர் இதுதான் தப்பு பண்றார். சிவபதியான சிவன் நாராயணன் பரதெய்வம் அப்படிங்கிறது புரியல, அதை புரிஞ்சு வச்சுருக்கு. இதே காரியத்தை பண்ணவர் தான் சுவாமி தேசிக்கணும், அதனால அவருக்கும் இந்த மாதிரி அனுகிரகம். அங்க தேசியனுக்கு ரங்கநாதன் என்ன குரம் ஆடுகுரம் பண்ணார், நான் அங்க ஸ்ரீரங்க ஸ்ரீயை சேர்த்து வச்சார் தேசிகன், இவர் வந்து மைத்திரி ஸ்ரீயை சேர்த்து வச்சார், அங்க ஸ்ரீரங்க ஸ்ரீயை சேர்த்து வச்சார்,
ஸ்ரீரங்கத்துல சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சு வச்சார் இல்லையா பிறர்கள் கிட்டேந்து. அப்ப ரங்கநாதன் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தார், ஒரு வேதாந்த ஆச்சாரியன் தன்னுடைய நாமத்தை கொடுத்துட்டார். இங்க தன்னுடைய ரூபத்தை கொடுத்தா மாதிரியாக அங்க தன்னுடைய நாமத்தை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த அதுக்கப்புறம் யுத்தம் எல்லாம் பண்ணி முடிஞ்சு இதுல பெருமாளுக்கு திருப்தி இல்லை, இன்னும் இன்னும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ராவண சம்ஹாரங்கள்லாம் ஆச்சு, அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் அயோத்தியில போய். தத்சப்ரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீடே சகசி தன்யவேசயத் அபிஷிஞ்சன் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதான. ஆச்சரியமா பட்டாபிஷேகம் ஆன அப்புறம் எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாலாம், பாரிதோஷிகம் கொடுத்துதான் அனுப்பணும். அதுக்கு வந்தவாளுக்கெல்லாம் அவ்வாளுக்கு வேண்டிய பாரிதோஷிகங்கள் என்னென்ன ரத்ன மாலைகள் அப்புறம் சொரணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. ஆஞ்சநேயருக்கும் நிறைய ரத்னங்கள்லாம் கொடுத்தா, மாலையெல்லாம் கொடுத்தா, பெருமாள் கொடுத்தார், சீதா பிராட்டி கொடுத்தா. எல்லாம் முடிஞ்ச உடனே சீதா பிராட்டிக்கு என்ன தோணி போச்சா, நான் தனியா ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இவருக்கு அப்படின்னு தோணி போச்சு. தன்னுடைய பிரசாதமாக தன்னுடைய அனுகிரகமாக ஆஞ்சநேயருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம். அவமுச்ச ஆத்மனக்கண்டாது ஹாரம் ஜனகநந்தினி, தன்னுடைய கழுத்திலேருந்து ஹாரத்தை கையில் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. பெருமாளை பார்த்தாராம், இவரை பெருமாளை பார்த்தோன்னே பெருமாள் பாவத்தை புரிஞ்சுட்டுட்டார். ஏன்னா இங்கித ஜன்வே இங்கித ஜன்ன மனைவி என்ன மனசில் நினைக்காரோ அதை சொல்லாமே புரிஞ்சுட்டா அந்த கணவனுக்கு இங்கித ஜன்வே, பெருமாளுக்கு இங்கித ஜன் அப்படின்னு அந்த மாதிரி திருநாமம். அதனால இங்கித ஜாட்ச கோசலாக அவ எல்லாருக்குமே தெரியுமா, அவ வம்சத்தில் எல்லாருக்குமே சொல்லவே வேண்டாம், சில பேருக்கு சொன்னா கூட புரிய மாட்டேங்கிறது. ஆனா மனைவியில் மனசுல என்ன நினைச்சிருக்கோ அதை பட்டுன்னு புரிஞ்சுருவார். அது மாதிரி சீதா தேவ பிராட்டியானவர் தன்னுடைய கழுத்திலேருந்து ஹாரத்தை எடுத்து கையில வச்சிருந்தார்னு உடனே இவர் யாருக்கோ விசேஷம் அனுகிரகம் பண்றான்னு புரிய போடு புரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் அனுகிரகம் பண்றா, கிஃப்ட் கொடுக்குறானா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கொடுக்குறான். அப்ப எல்லாரும் வந்து சேவிக்கிற தேவி தானே, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிஃப்ட் கொடுத்துருக்கா, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கான். ஆனா இப்ப தனியா தனிப்பட்ட முறையில சீதா பிராட்டி ஒரு விசேஷ அனுகிரகம் பண்ணார்னா, பிரதேகி சுபகேகாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினே, நீர் யாருக்கு கொடுக்குறதே கொடும் அப்படின்னுட்டார் பெருமாள். உடனே ஆஞ்சநேயருக்கு அந்த மாலையை கொடுத்தாராம், அந்த ஹாரத்தை. ஹனுமான் தேன ஹாரேன சுசுபே அப்பிரகாசிக்கிற, அது ஹாரத்தோடு கூட ஏன்னா தாயாருடைய அனுகிரகம் விசேஷ அனுகிரகம், அதாவது பெருமாள் அனுகிரகம் தாயார் அனுகிரகம் ரெண்டு சேர்ந்து வந்த அனுகிரகம் இல்லை, தனிப்பட்ட முறையில தாயார் அனுகிரகம் அப்படின்னு ஒன்று விசேஷமா இருக்கு. அதனால ஆஞ்சநேயர் சோபிச்சார் அப்படின்னு ஒரு இதே விருத்தாந்தம்தான் சுவாமி தேசிகன் சரித்திரத்தில். எப்போ ஆஞ்சநேயரும் தேசிகனும் ஒண்ணு, ஏன்னா ரெண்டு பேரும் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைத்தவர்கள். தேசிகன் பெருமாளுக்கு என்ன வைபவம் இருக்கோ அது மொத்தமும் தாயாருக்கு இருக்குன்னு சொன்னவர் தேசிகன் ஒருத்தர் தான். ஒருத்தர் தானே என்ன அர்த்தம் கேட்டா, பிற்காலத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஷ்யக்காரர் சாதித்தார், ஆளவந்தார் சாதித்தார், பராசர பட்டர் சாதித்தார், ஆனா பின்னாடி அதுல ஏதோ பிரச்சனை எல்லாம் வந்தது. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு ஈஸ்வரத்துவம் உண்டு, தாயாருக்கும் ஈஸ்வரத்துவம் உண்டு, பெருமாளுக்கு விபுத்துவம் உண்டு, தாயாருக்கும் விபுத்துவம் உண்டு, பெருமாளுக்கு உபாயத்துவம் உண்டு, தாயாருக்கும் உபாயத்துவம் உண்டு, இதெல்லாம் பல பேர் ஒத்துக்கலை. பெருமாளுக்கு ஈஸ்வரத்துவம் இருக்கு, தாயாருக்கு ஈஸ்வரத்துவம் இல்லைங்கிறா, பெருமாளுக்கு விபுத்துவம் இருக்கு, தாயாருக்கு விபுத்துவம் இல்லை அப்படிங்கிறா, பெருமாளுக்கு உபாயத்துவம் இருக்கு, தாயாருக்கு உபாயத்துவம் இல்லை அப்படிங்கிறா. இப்படிதான் எதை காத்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லி பெருமாளையும் தாயாரையும் பிரிச்சிருக்கா. ஆனால் பகவன் நாராயண அபிமத அனுருப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண கணானு பாஷ்யக்காரர் சொல்லும்போது எந்த விதத்திலுமே ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இல்லைங்கிறது கிடையாது, பிரித்து பார்க்க முடியாது. சுரூபமோ ரூபமோ குணமோ விபவமோ ஐஸ்வர்யமோ கல்யாண குணங்களோ எதை எடுத்து பார்த்தாலுமே பெருமாளுக்கும் தாயாருக்கும் வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். பகவத் ராமானுஜர் சொன்னார், ஆளவந்தார் சொன்னார், புராணங்கள்லாம் சொல்றது எல்லாரும் சொல்லியிருக்கா. ஆனா கூட பல பேருக்கு அது புரியல, புரியாமல் இவருக்கு இருக்கிற சில பெருமைகள் அவருக்கு கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்லும் போது சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணி ராமானுஜர் திருவுள்ளத்தும்படியாக பெருமாளுக்கு இருக்கிற எல்லா பெருமைகளும் தாயாருக்கும் உண்டுன்னு சொன்னபடினால ரெண்டு பேரும் சேர்த்து வச்சார். இதான் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டா, ஆஞ்சநேயர் என்ன பண்ணான்னு கேட்டானா, சீதா பிராட்டை பார்த்த உடனே மனசால பெருமாள் நினைக்கிறார் பாருங்க, ஏன்னா ரகுவோர்கதி வைதேகிங்கிறார், இவருக்கு அவர்தான் பொருத்தம், அவருக்கு இவர்தான் பொருத்தம். அதுதான் சொல்ற பகவன் நாராயண அபிமதா, அவருக்கு அனுரூப, இவருக்கு பொருத்தமான அவருடைய குணங்கள், அவருக்கு பொருத்தமான இவருடைய குணங்கள் அப்படின்னு சொல்ற சுரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் ஏதாவது ஒரு விதத்திலேயாவது பொருத்தம் இல்லைங்கிறதே கிடையாது. ஏன்னா இவருக்கு இருக்கிறதெல்லாம் மொத்தம் அப்படியே இல்லைங்க.
ஸ்திரியம் தத் சத்ரீசீம் அப்படின்னு வரும். பெருமாளுக்கு ஏற்ற மொத்த பெருமைகளும் பிராட்டிக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆளவன் தான் சொன்னார் சதுர்ஸ்லோகியில. அதுக்கு வியாக்கியானம் தான் ஸ்திரியம் தத் சத்ரீசீம் அப்படின்னு இருக்கக்கூடியது. அப்போ எப்படியானால் ஆஞ்சநேயர் இவா ரெண்டு பேரும் சேர்த்து பார்த்து ரெண்டு பேரும் ஒன்றும் அப்படிங்கிறத புரிஞ்சின்றாரோ அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் இவருடைய பெருமைகள் மொத்தமாக அவருக்கு உண்டு அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறவர் இவர். பிரித்து வைக்கிறவர் கிடையாது, இவருக்கு உண்டு அவருக்கு இல்லைங்கிறது கிடையாது, இவருக்கு இருக்கிறதெல்லாம் அவருக்கும் உண்டு அப்படின்னு சேர்த்து வைக்கிறவர். அதனால ஆஞ்சநேயருக்கு தாயார் விசேஷமாக அனுகிரகம் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கும் தாயார் விசேஷமாக அனுகிரகம் பண்ணார். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் அனுகிரகம் பண்ணச்சா வேதாந்தாச்சாரியன்னு விருதத்தை கொடுத்தார். பெரிய திருமார்பள தாயாரும் இருந்துட்டு இருக்கார், அவரும் சேர்த்து கொடுத்ததா தான் அர்த்தம். ஆனால் ஸ்ரீரங்கநாச்சியார் தாயார் சன்னிதியில நான் தனியாக ஒன்று கொடுக்குறேன், எப்படி அனுமாருக்கு தனியாக தாயார் கொடுத்தாரோ அந்த மாதிரி தேசிகனுக்கு தனியாக நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிற விருதத்தை அவர் கொடுத்துருவார். இல்லாத பெருமாள் கொடுத்தாச்சும் அப்புறம் தாயார் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அதுவே தம்பதிகளுடைய அனுகிரகம் தான். ஆனால் கூட இது அபிமானத்தினாலே வந்த அனுகிரகம், தம்பதிகளை பொதுவாக இருந்து செய்கிற அனுகிரகம் இல்லை, எனக்கு தனிப்பட்ட அபிமானம் அவர்கிட்ட இருக்கு அதனாலே நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு சீதா பிராட்டி செய்த அனுகிரகம். ஆஞ்சநேயருக்கு பெருமாள் செய்த அனுகிரகம் தான் பரிஸ்வங்கம்னு சொன்னேன், அதுதான் வேதாந்தாச்சாரியன் திருநாம் அந்த இடத்துல. அந்த மாதிரி சீதா பிராட்டி செய்த அனுகிரகம் தான் சுவாமி தேசிகனுக்கு சர்வதந்திர சுதந்திர அப்படின்னு தாயார் செய்த விசேஷமான அனுகிரகம். அதனுடைய அர்த்தம் அதனுடைய பலன்களை எல்லாம் பற்றி விசாரமாக வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், அப்படியே ஒரு சமயம் வேணும்னால சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி ரீதியில் பெருமானும் தாயாருமாக சேர்ந்து இருந்து ஒரு வட்டாபிஷேகம். ராமம் ரத்னமையே பீட்டே சகசீதம் எவே செய்யது, ரெண்டு பேரும் சேர்த்து வைத்து பட்டாபிஷேகம் பண்ணார்கள் அப்படின்னு கொள்ளியும். அந்த வைபவத்தில் ஆஞ்சநேயர் விசேஷமான அனுகிரகத்தையும் பெற்றார். இந்த சுக்ரீவ இந்த சுந்தரகாண்டத்தினுடைய பலன் நேராக அங்கே பட்டாபிஷேக சர்க்கத்தில் இருக்கு, விசேஷ அனுகிரகத்தை பெற்றார் என்பதாக இருக்கும். அந்த பெருமாள் தாயாருடைய அனுகிரகத்தோட தாயாருடைய விசேஷ அனுகிரகத்தோட ஹனுமான் சுசுபே பிரகாசித்தார் அப்படின்னு தெரியுது. இவர்களுடைய அனுகிரகத்தினாலே நமக்கும் சகல வேத வேதாந்த அர்த்தங்கள் இம்பெருமானுடைய கைங்கரிய சம்பத்துகள் இதெல்லாம் அபிவிருத்தம் ஆகணும் அப்படின்னு நாம் பிரார்த்திப்போம். தர்மத்தில் சிந்தை இருக்கணும் என்பதாக நாம் பிரார்த்திப்போம். ராமாயண சிந்தை அதிகமாகணும் என்பதாக நாம் பிரார்த்திப்போம். சுஷ்டி பிரஜாப்ஜ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாக கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமலமூர்த்தியே பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதேஹே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராத்ருபிஸ் சக சீதையா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் யக்த சாகேதவாசாய சித்ரகூட விகாரிணே தேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிநாத ஜானக்யா சாபபானாசிதாரிணே சம்சேவியாய சதா பக்த்யா ஸ்வாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்ரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த பலமூலாபிலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரவதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதூல்லங்கித சிந்தவே ஜிதராட்சசராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீன் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.